இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு கதையை கேட்க போகிறோம் யாரோட கதை பால் கலாநிதி அப்படின்ற நபருடைய கதை யார் அந்த நபர் சில நூறு மரணங்களை நேரில் பார்த்தவர் நம்மளை போலவே வாழ்க்கைனா என்னன்றதை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணக்கூடிய ஒரு நபர் மரணம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க நினைக்கிற ஒரு நபர் தயாராகுங்க அமைதியாக உட்காருங்க இந்த கதையை நம்ம கேட்கலாம் தைரியமாக இருக்கிறதுனா என்னன்றத புரிஞ்சுக்கலாம் நம்மளை நம்மளே புரிஞ்சுக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அதை விட ரொம்ப முக்கியமாக உயிரோடு இருக்கிறது எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பால் கலாணி ஜெல்தின வென் பிரீத் பிகம்ஸ் இயர் அப்படின்ற இந்த புத்தகத்தோட கதையை தான் நம்ம கேட்க போகிறோம் இந்த கதையை நீங்கள் கண்ணால் தான் பார்த்தாகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது மேபி நான் சில ஃபோட்டோஸை அண்ட் ஃபுட்டேஜஸை காட்டலாம் ஆனால் நீங்கள் கண்ணால் பார்த்தே ஆகணுன்ற அவசியம் கிடையாது இந்த கதையை நீங்கள் காதால் கேட்டாலே போகிறோம் ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சைடில் இந்த கதையை நீங்கள் கேட்கலாம் இல்லை தூக்கம் வரலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கதையை நீங்கள் கேட்கலாம் இந்த மாதிரி சில அர்த்தமுள்ள கதைகளை பேசுகிறதுக்கு நம்ம புதுசாக ஒரு சீரீஸ் ஆரம்பிப்போம் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன் நான் படிச்சதே எனக்கு ரொம்ப பிடிச்ச கூட ஷேர் பண்ணிப்பேன் நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன் அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்பா அம்மா லவ் மேரேஜ் ஒருத்தவங்க தமிழ்நாடு இன்னொருத்தவங்க ஆந்திரா லவ் மேரேஜ் தான் நம்ம ஊரில் வாழ முடியாதே அமெரிக்காவுக்கு ஓடி போறாங்க அமெரிக்காவில் நியூயார்க்கில் ஒரு வீட்டில் செட்டில் ஆகுறாங்க அம்மா வழக்கம் போல ஹவுஸ் ஒய்ஃப் அப்பா டாக்டர் நமக்கு தான் டாக்டர் ஆனால் அந்த பையனுக்கு அந்த டாக்டரை அவ்வளோவா பிடிக்கல ஏன்னால் நம்ம எல்லாருமே அப்பா நம்ம கூடயே இருக்கணும் விளையாடணும்லாம் ஆசைப்படுவோம் அதே மாதிரி அவனும் ஆசைப்பட்டான் ஆனால் அப்பா வேலைக்கு போய் ஆகணுமே இவர் டாக்டர் அப்படின்றதுனால எப்போ கூப்பிட்டாலும் வேலைக்கு போகணும் திடீர்னு ஃபோன் கால் வரும் அறக்க பிறக்க ஹாஸ்பிட்டலுக்கு ஓடணும் பையன் கூட விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வரும் ஓடி போயிடுவார் நம்ம தேட்டருக்கு போகலாம் படம் பார்க்க போகலான்னு காரில் போயிட்டே இருக்கிறப்போ ஒரு ஃபோன் கால் வரும் கார் தேட்டருக்கு போகிறதுக்கு பதிலாக ஹாஸ்பிட்டலுக்கு போகும் ஹாஸ்பிட்டல் வரண்டாவில் இந்த பையன் இருபது முப்பது மணி நேரம் சும்மா உட்காந்துருப்பான் எப்போயாவது அம்மா வந்து கூட்டிகிட்டு போவாங்க இப்படிப்பட்ட அப்பாவை அவன் வெறுக்கலை ஏன்னா அவன் புத்திசாலி அவன் வெறுத்தது எதனால் டாக்டரை வெறுக்க ஆரம்பிக்கிறான் என் வாழ்க்கையில் நான் டாக்டர் மட்டும் ஆயிடவே மாட்டேன்டா அப்படின்னு ஒரு முடிவையும் எடுக்கிறான் அப்பா இப்படி ஓடி போகிறப்பெல்லாம் ஒரு உயிரை காப்பாற்றுறாரு அப்படின்றத புரிஞ்சிக்கிற வயசு அவனுக்கு இல்லை அதே மாதிரி தான் நம்ம நியூயார்க்கில் ரொம்ப சந்தோஷமாக தானே இருந்தோம் சுற்றி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க ஒரு வாரக வீட்டில் அழகாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோமே திடீர்னு நியூயார்க்குக்கு மிக அருகாமையில்னு சொல்ற மாதிரி அரிசோனான்ற பாலைவனத்துக்கு நம்ம அப்பா ஏன் சொந்த வீட வாங்கிட்டு வந்தார் அப்படின்றதும் அவனுக்கு புரியல நம்மளும் அதை புரிஞ்சிக்க முயற்சி பண்ண வேணாம் இந்த மனிதன் அப்படின்றவனே ரொம்ப ஒரு விசித்திரமானவன் தானே ஆரம்பத்தில் எதை நமக்கு பிடிக்கல அப்படின்னாலும் போக போக அதுலேயே பழகிடுறோம் அதே மாதிரி தான் என்னடா இது பாலைவனம் அப்படின்னு தோணிகிட்டு இருந்த அந்த பையனுக்கு போக போக பாலைவனம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னால் இங்கே தேலை பிடிச்சி விளையாடலாம் பாம்பு பிடிச்சி அடிக்கலாம் இந்த மாதிரி விசித்திரமான விளையாட்டுகள்லாம் சந்தோஷமாக விளையாட ஆரம்பித்தான் அம்மா இந்தியாவை விட்டு அமெரிக்கா போன உடனே வருத்தப்படுற முதல் விஷயம் அமெரிக்காவில் பொருட்கள்லாம் இருக்குது பையன் அதிலலாம் பழகி அடிமையாகிட போகிறான் அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு அதனால் நீ படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம அம்மா சொல்கிற மாதிரியே அவனுக்கும் சொல்கிறாங்க சொல்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய புத்தகங்களை வாங்கி கொடுத்து இதை நீ படித்தே ஆகணும் அப்படின்னும் சொல்கிறாங்க அவங்க வாங்கி கொடுத்த புத்தகங்கள்லாம் சார்லஸ் டிக்கன் மார்க் டுவைன் ஷேக்ஸ்பியர் மாதிரி ஆங்கிலத்தின் தலை சிறந்த எழுத்தாளர்களோட புத்தகமாக இருக்குது அதெல்லாம் படிக்க படிக்க அவனுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் அம்மா பயந்த மாதிரியே அவன் அடிமையாக ஆகிடுறான் எதுக்கு போதை மருந்துகளுக்கு கிடையாது புத்தகங்களுக்கும் படிக்கிறதுக்கும் அடிமையாகிடறான் ஒரு தடவை அவனுக்கு ஹியூமன் பயாலஜி புத்தகம் ஒன்று கிடைக்கிது அதை படிக்கும் போது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன தான் ஹியூமன் பயாலஜி பிடிச்சிருந்தாலும் நான் டாக்டர் மட்டும் ஆயிடவே மாட்டேன் அப்படின்னு அவனுக்கே சொல்லிக்கிறான் ஆனால் வீட்டில் விடுவாங்களா நம்ம ஊரில் எப்படி இன்ஜினியரிங்கோ அந்த மாதிரி அங்கே டாக்டர் அப்பா வேறு டாக்டர் அம்மா வேறு டாக்டரோட பொண்டாட்டி சும்மாவாக விடுவாங்க நீ டாக்டர் ஆகியே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவனுக்கு புத்தகம் மேலே ஆர்வம் இருந்ததுனால நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஊரில் நான் சினிமா தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிற பசங்களுக்கு அம்மா என்ன சொல்லுவாங்க இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டே ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துருப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி நீ ஹியூமன் பயாலஜி படிச்சுக்கிட்டே இங்கிலீஷ் லிட்ரேச்சரும் படிச்சிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அவனும் சரின்னு ரெண்டு சப்ஜெக்டும் எடுத்து படிக்கிறான் இந்த ஹியூமன் பயாலஜி அவனை சும்மாவே விடலை இந்த உடம்பு இப்படி தான் வேலை செய்யுது அப்படின்னு அவனுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் ஆல்ரெடி அவன் படித்த ஃபிலாசபியும் இங்கிலீஷ் லிட்ரேச்சரும் அதோட சேர்ந்து இந்த உடம்பு இப்படி தான் வேலை செய்யுது அப்படின்னா இந்த உயிர் எங்கே இருக்குது இந்த உயிர் என்ன அப்படின்னு புரியலன்னா இந்த வாழ்க்கைனா என்ன இந்த வாழ்க்கையுடைய அர்த்தம் தான் என்ன அப்படின்ற கேள்வியும் அவனுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ காலேஜும் முடிஞ்சிருச்சு காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் மேல் படிப்பு படிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் எல்லோரும் ஒரு பார்ட் டைம் ஜாப் போகிறது அங்கே ரொம்ப வழக்கம் இவனுக்கு ரெண்டு வேலை கிடச்சிருச்சு ஒரு வேலை எல்லாரும் ஆசைப்படுற அங்கே இருக்கிற ஒரு தலை சிறந்த சயின்டிஸ்ட் சயின்டிஸ்ட்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குற ஒரு வேலை அவரோட லேபில் ஒரு வேலை எல்லாரும் அதுக்கு தான் ஆசைப்படுவாங்க இவன் நல்லா படிக்கிற பையன் அப்படின்றதுனால அந்த வேலை இவனுக்கு கிடச்சிருச்சு ரெண்டாவது வேலை பக்கத்தில் ஏதோ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் ஒரு செஃப் வேலை இந்த ரெண்டு வேலையில் எந்த வேலைக்கு போகலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான் என்னடா ரொம்ப புத்திசாலின்னு சொன்னேன் இந்த இடத்துல எங்கே போகணுன்னு யோசிக்கிறானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் அவன் வாழ்க்கையுடைய அர்த்தம் என்னன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க ஒரு புத்திசாலி அந்த புத்திசாலி நம்மளோட புத்திசாலின்ற கூட்டத்துக்குள்ளே வரவே மாட்டான் அதனால் இந்த ரெண்டு வேலையில் எந்த வேலை சிறந்த வேலை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான் எது சிறந்த வேலை அப்படின்றதையும் முடிவும் எடுத்துட்டான் அந்த சயின்டிஸ்ட்டை போய் அவனோட முடிவை சொல்கிறப்போ அந்த சயின்டிஸ்ட் ரொம்ப கோவப்படுறார் ஏண்டா உனக்கு அறிவே இல்லை இதுக்காக நீ சயின்ஸ் படித்த இப்போ எடுக்கிற முடிவை நினச்சி நீ வருங்காலத்தில் கண்டிப்பாக வருத்தப்படுவேன் நீ எதுக்கு படிக்கிற சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கா இல்லை ஒரு சமயக்காரன் ஆகிறதுக்கா என் முன்னாடி எனக்கு ஓடிப்போ அப்படின்னு துரத்தி விடுறாரு அவனும் அந்த ஹோட்டலில் போய் செஃப்பாக சேர்ந்து விடுறான் நிறைய மலை பிரதேசங்களுக்கு போகிறான் அந்த ஹோட்டல் வெவ்வேறு இடங்களுக்கு போகுது எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறான் புது புது மனிதர்களை பார்க்குறான் நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி தான் வாழ்க்கையில் பயணம் பண்ணு பல இடத்துக்கு போய் சுற்றிப்பார் பல மனிதர்களை பார் வாழ்க்கையுடைய அர்த்தம் என்னன்றது உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதை நம்பி செஞ்சு பார்த்தான் ஆனால் வாழ்க்கையுடைய அர்த்தம் அவனுக்கு புரியவே இல்லை ஊரெல்லாம் சுற்றுனா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க ஜாலியாக இருந்துச்சு ஆனால் இந்த வாழ்க்கையுடைய அர்த்தத்தெல்லாம் அவன் புரிஞ்சிக்கல வாழ்க்கைனா என்னென்னலாம் புரிஞ்சிக்கல இந்த சோ கால்டு ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட்லாம் அவனுக்கு வரவே இல்லை ஊரை சுற்றி பாருங்கள் சார் வாழ்க்கைனா என்னென்ன புரியும் அப்படின்னு சொன்ன மேதாவிகளை நம்பி ஊரெல்லாம் சுற்றியாச்சு ஆனால் அதுக்கப்புறம்தான் புரியுது அவங்க நம்மளை ஏமாற்றியிருக்காங்க அப்படின்னு இதுக்கப்புறம் நம்மளால் சுற்றலாம் முடியாதுப்பா வாழ்க்கையை பார்த்தாவணும் திரும்ப காலேஜுக்கே போவோம் அப்படின்னு சொல்லி ஹாஸ்டலுக்கு வர்றார் ஹாஸ்டலுக்கு வந்த உடனே அந்த மலை பிரதேசங்களில் பார்த்த பல விஷயத்த மிஸ் பண்ணுறாரு ஆனால் குரங்குகளை தவிர அந்த விஷயத்தை இவரோட நண்பர்கள் பூர்த்தி பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இப்போ இவர் படிக்க ஆரம்பித்தது நியூரோ சயின்ஸ் வாழ்க்கையுடைய அர்த்தம் என்னன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த இவருக்கு வாழ்க்கையுடைய அர்த்தம் என்னன்னு யோசிக்கிறதே மூளையில் இருக்கிற சில நியூரான்ஸ் ஃபயர் ஆகிறதுனால தான் அப்படின்னு நினைக்கிறப்போ இன்னும் விசித்திரமாக இருந்தது இவர் கேட்ட அந்த கேள்விக்கு பதில் அங்கே கிடைக்கல ஆனால் அந்த கேள்வி நீண்டுகிட்டே போச்சு அதுவும் ஒரு வகையில் சுவாரஸ்யமாக தான் இருந்தது ரெண்டு வருஷம் கடினமாக படித்தார் நேரம் போகிறதே தெரியல இப்போ ரெண்டு வருஷம் முடிஞ்சு போச்சு சீனியர் ஆயாச்சு இதுக்கப்புறமும் ஸ்கூல் மாதிரி காலேஜ் மாதிரி உட்கார வச்சு மாட்டாங்க வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு நாள் அப்படி தான் மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருக்கிற காப்பகத்துக்கு இவரை கூட்டிகிட்டு போகிறாங்க காலேஜில் எல்லோரும் கிளம்பி போகிறாங்க இவர் அங்கே போயிட்டுருக்கப்போ இருக்கப்போ ஒரு சந்தேகம் வருது என்னடா இங்கே இவ்வளவு குழந்தைங்க இருக்காங்க ஆனால் நம்ம மட்டும் தான் நடந்து போயிட்டுருக்கோம் வேறு யாருமே வரல அப்படின்னு தோணுது பக்கத்தில் இருந்த கைடு கிட்ட கேட்குறார் என்னங்க நாங்கள் தான் வரோம் யாரும் வர வேணாம்னு சொல்லிட்டீங்களா இன்றைக்கி அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு அவர் சொல்கிறாரு அப்படிலாம் இல்லை சார் முதல்ல குழந்தைகளை கொண்டு வந்து விட்றப்போ தினமும் அப்பா அம்மா வந்து இருப்பாங்க அப்புறம் கொஞ்ச நாள் ஆனொன்னே ரெண்டு நாளுக்கு ஒருக்கா வருவாங்க அப்புறம் போக போக வீக்கெண்டில் தானே ஃப்ரீயாக இருப்பாங்க அப்போ மட்டும்தான் வருவாங்க அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாதத்துக்கு ஒரு நாள்னு மாறும் அப்புறம் தீபாளி பொங்கலுக்கு வருவாங்க பர்த்டேக்கு வந்து கேக் விட்டிகிட்டு போவாங்க போக போக இங்கே வரதே நிறுத்திடுவாங்க சார் முடிஞ்ச அளவுக்கு இவங்களோட ஞாபகம் காற்றுல பரவாத அளவுக்கு எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போயிடுவாங்க இங்கே வரவே மாட்டாங்க அவங்கள என்ன சார் குறை சொல்ல முடியும் இந்த மாதிரி குழந்தைங்களை பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம் பார்த்துக்கிற எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் இவருக்கு ரொம்ப கோபம் எப்படி பெத்த பிள்ளைய பார்த்துக்கிறது கஷ்டமாக இருக்கும் அந்த பெற்றோருக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்னு கொந்தளிக்கிறார் இப்படி யோசிச்சுக்கிட்டே நடந்து போகிறப்போ தூரத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு இவரை பார்த்து சிரிக்கிறா அதை பார்த்த உடனே இவருக்கு ஒரு சின்ன சந்தோஷம் பக்கத்தில் இருந்த கேடிகிட்ட கேட்குறாரு நீங்கள் பார்த்தீங்களா அந்த பொண்ணு என்னை பார்த்து சிரிச்சா அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அவர் சொல்கிறாரு ஆமாம் சார் சில சமயம் சிரிப்பாங்க சில சமயம் அழுவாங்க ஏன் சிரிக்கிறாங்க ஏன் அழுகுறாங்க அப்படின்லாம் நமக்கு தெரியாது சார் அதை பார்த்துட்டு அப்படியே விட்டுருணும் அப்படின்னு சொல்கிறார் இவருக்குள்ளே அந்த பொண்ணு என்னை பார்த்து சிரித்தா அதில் ஒரு அன்பு இருந்தது அதில் ஒரு பாசம் இருந்தது அப்படின்லாம் தோணுது நீங்கள் வேற சார் அவங்க சும்மா அப்படி தான் இருப்பாங்க வாங்க போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறார் இப்படி யோசிச்சுக்கிட்டே வெளியே போகிறப்போ அந்த ட்ரிப்பும் முடிஞ்சிருச்சு அங்கேருந்த ப்ரொஃபஸர் வந்து கேட்குறாரு எல்லாட்டையும் கேட்குற மாதிரி இவருகிட்டையும் கேட்குறாரு ஆமாம் இந்த ட்ரிப் முடிஞ்சிருச்சு நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டப்போ நியூரோ சயின்ஸை பற்றி இவரால் பேச முடியல இவருக்குள்ளே இருக்கிற ஆதங்கம் மட்டும்தான் பீறிக்கிட்டு வெளில வருது சார் எப்படி சார் இங்கே இவ்வளோ குழந்தைங்க இருக்காங்க அதில் ஒரு குழந்தை அழகாக பார்த்து என்னை பார்த்து சிரிக்கிறா பார்க்குற எனக்கே பாசம் பொங்குது எப்படி பெற்றோரால் இவங்களை விட்டுட்டு போக முடியும் இதனால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறார் அதற்கு அந்த ப்ரொஃபசர் சொல்கிறாரு ஆமாம்ப்பா நீ சொல்கிறது சரிதான் ஆனால் ஒரு வகையில் யோசிச்சு பார்த்தா இவங்களாம் உயிரோடு இருக்கிறதே தேவையில்லாத ஒரு விஷயம்ப்பா இவங்கள கஷ்டப்பட்டு உயிரோட காப்பாற்றி என்ன பண்ண போகிறோம் சில சமயத்தில் இவங்க செத்துட்டா நல்லா இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் இது அவருக்கு இதயத்தில் ஒரு பெரிய பாரத்தை கொடுக்குது அந்த பொண்ணு என்னை பார்த்து சிரிச்சா இல்லை அப்படின்ற கேள்வி மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்கு இந்த மூளைன்றது எவ்வளவு விசித்திரமான விஷயம் இது நல்லா இருக்கிற வரைக்கும் நமக்கு உறவுகள் இருக்காங்க நமக்கு சொந்தம் இருக்குது நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்குது நம்மளோட சிரிப்புக்கு அழுகைக்கெலாம் காரணம் இருக்குது ஆனால் இதில் கொஞ்சம் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா நமக்கு உறவுகள் கிடையாது நம்ம பேசுகிற வார்த்தைக்கு அர்த்தம் கிடையாது நம்ம சிரிச்சா அழுதா அதுக்கு காரணம் கூட கிடையாது இதெல்லாம் யோசிக்கிறப்போ வாழ்க்கையுடைய அர்த்தம் வகை என்னன்ற கேள்வி திரும்பவும் ஆழமாக மனசில் வர ஆரம்பிக்குது நியூரோ சயின்ஸ் டிகிரியும் முடிச்சாச்சு கிராஜுவேஷன் ஆயாச்சு இருந்தாலே ஒரு மனதுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்த கேள்விக்கு பதில் கிடைக்கவே இல்லை இந்த கேள்வி எங்கே தோன்றுனது ஆங்கில இலக்கியம் படிக்கிறப்ப தான் எனக்கு தோணுது அதனால் நான் ஆங்கில இலக்கியம் திரும்ப படிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறார் நம்ம ஊரில் இருக்கிற பசங்கள்லாம் என்ன படிக்கிறதுன்னு தெரியாமல் இங்கேயும் அங்கேயும் தாவரா மாதிரி அவரும் இருக்காரு இப்போது இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் மாஸ்டர் டிகிரி பண்ண போகிறேன் அப்படின்னு காலேஜில் போய் சேர்ந்துட்டார் நிறைய எழுத்தாளர்களை படிக்கிறாரு அதில் இவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எழுத்தாளர் வால்ட் விட்மேன் அவருடைய இலக்கியங்களை நிறைய படிக்கிறாரு அதில் நான் ஆராய்ச்சி பண்ண போகிறேன்னு நினைக்கிறார் அதற்குள்ள டீப்பாக போக போக இவருக்கு என்ன தோணுது அப்படின்னா ஆங்கில இலக்கியம் அப்படின்றது நிறைய அரசியல் சார்ந்ததாகவும் அறிவியலுக்கு எதிரானதாகவும் இருக்கோ அப்படின்னு இவருக்கு தோணுது இப்படிப்பட்ட இடத்துல என் கேள்விக்கு பதில் கிடைக்காது அப்படின்னு திரும்பவும் முடிவை மாற்றிக்கிறார் ஆனால் அப்போ அவருக்கு ஒரு விஷயம் மனதை அரிச்சுக்கிட்டே இருக்கு அது என்னென்னா வால்ட் விட்மேன் ஒரு இடத்துல சொல்லியிருந்தார் இந்த உடல்சார் ஆன்மீகத்தை உடல் அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய மருத்துவனை விட தெளிவாக யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அதனால இவருக்கு இப்போ என்ன தோணுது அப்படின்னா நம்ம உடல் அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய ஒரு மருத்துவனாயிடலாம் அப்படின்னு தோணுது நம்மூரில் இன்ஜினியரிங்கை வச்சு காமெடி பண்ணுறப்போ நான் இன்ஜினியர் மட்டும் ஆகிட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இன்ஜினியர் ஆகிற பசங்க மாதிரி அப்பாவை பார்த்துட்டு நான் டாக்டர் மட்டும் ஆயிடவே மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த நபர் இப்போ கடைசியில் டாக்டராக போகிறார் டாக்டருக்காக காலேஜில் சேர்ந்தாச்சு நிறைய அறுவை சிகிச்சை பாடங்கள் போயிட்டுருக்கு சில சமயம் ப்ராக்டிக்கல் லெசன்ஸும் நடக்கும் அதற்கு இந்த இறந்து போன மனிதர்களோட உடலை தானம் செஞ்ச உடலை பயன்படுத்துவாங்க இல்லைன்னா அநாத பணங்களை பயன்படுத்துவாங்க ஒரு நாள் இவர்கிட்ட சொல்கிறாங்க நீ இந்த உடம்பை அறுத்துக்காமி அப்படின்னு அந்த கத்தியை வச்சு உடம்ப கிழிக்கிறப்போ அந்த கத்தி பற்றி உடம்பை கிழிக்கிதா இல்லை உடம்புல ஏதோ ஜிப் இருந்து ஓப்பன் ஆகுதா அப்படின்ற மாதிரி இருக்குது இவருக்கு இருந்தாலுமே வயிற்றுல புளியை கரைச்சிக்கிட்டே இருக்குது இவர் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உடலை வச்சு வேலை செஞ்சது எப்போன்னா ஸ்கூல் படிக்கிறப்போ சிபிஆர் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க நெஞ்சில் நாலு தடவை அமுக்கி வாயோட வாய் வச்சு ஊதுகிற அந்த ட்ரைனிங்கை ஸ்கூலில் கொடுப்பாங்க ஆனால் அப்போ யூஸ் பண்ணது மனிதன் மாதிரி இருக்கிற ஒரு பொம்மை அதுக்கு உயிரெலாம் கிடையாது அதை வச்சு அமுக்கிறப்போ சுற்றி இருக்கிறவங்களாம் சிரிப்பாங்க ஏய் மொத்தம் கொடுக்குறான் பாரு மொத்தம் கொடுக்குறான் பாருன்னு சொல்லி கலாச்சி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இப்போ இருக்கிற பொம்மைக்கும் உயிர் கிடையாது ஆனால் சில மாதங்களுக்கு முன்னாடி உயிரோடு இருந்தது அப்படின்னு நினச்சி பார்க்குறப்பவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவர் பயன்படுத்துகிற பிணத்தோட பேர் என்ன இவரோட ஊர் என்ன இவரோட சொந்தக்காரங்கள் யாரு இவரோட முகம் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது என துணியை வச்சு கட்டியிருப்பாங்க இருந்தாலுமே அந்த உடலுக்குள்ளே இருக்கிற ஒரு மனிதம்ன்றது வெளியே தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது அப்போ இவர் யோசிச்சு பார்க்குறாரு இந்த வாழ்க்கைன்றதும் இந்த வாழ்க்கையுடைய அர்த்தம் அப்படின்றதும் நம்மளுடைய முகம் சார்ந்ததோ நம்மளுடைய பெயர் சார்ந்ததோ நம்முடைய உறவினர்கள் சார்ந்ததோ கிடையாதோ அது மனிதத்துக்குள்ள ஆழமா வேறொன்றுன ஒரு விஷயமோ அப்படின்னு அவர் யோசிச்சு பாக்குறாரு அன்னைக்கு அந்த பணத்தோட வயிற்ற கிழிக்கிறப்போ உள்ள ரெண்டு மார்பின் மாத்திரை இருந்தது பொதுவா ஒரு மாத்திரை போட்டா எனக்கு உடம்பு வலிக்குது அப்படின்னு அர்த்தம் ரெண்டு மாத்திரை போட்டா நான் மாட்டேனான்ற அளவுக்கு உடம்பு வலிக்குதுன்னு அர்த்தம் கூட ஏதாவது சொந்தக்காரன் இருந்திருந்தால் ரெண்டு மாத்திரை போட்டிருக்க விட மாட்டான் ஏன்னா ஒன்று போட்ட உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருப்பான் அப்போ இந்த நபர் தனிமையில் சுற்றி யாருமே இல்லாமல் நான் இப்போ செத்துற மாட்டேன்னா அப்படின்ற அளவுக்கு உடல் வலிச்சு உள்ளே ரெண்டு மார்ஃபின் மாத்திரையை போட்டு கையில் வெறும் அந்த மார்ஃபின் மாத்திரையுடைய பாட்டிலை பிடிச்சிக்கிட்டே இறந்து போயிருக்கார் அந்த மாத்திரை செரிமானமாகறதுக்கு முன்னாடியே அப்படின்றது இவருக்கு தெரிய வருது அது இவருக்கு இதயத்தை உடைய வைக்குது இன்னொரு நாள் இதே மாதிரி தான் ஒரு வயதான மூதாட்டியோடைய உடம்பை கிழிச்சுக்கிட்டு இருக்கார் ரெண்டா வெட்டி போட்டாச்சு திடீர்னு அந்த பாட்டியுடைய பேரன் ஓடி வந்து என் பாட்டியோட உடம்பை என்கிட்ட கொடுத்துட மாட்டிங்களா அப்படின்னு கெஞ்சி ஆள ஆரம்பிக்கிறான் இவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அவனை சமாதானப்படுத்தவும் முடியல இவன் இப்படி அழுதுக்கப்புறம் இந்த பாட்டியோட உடம்பை இதுக்கு மேலே நாலு எட்டு துண்டா நம்மளால் வெட்ட முடியாது அப்படின்னு நினைக்கிறாரு அந்த உடம்பு ரெண்டுத்தையும் ஒன்றா பொட்டலம் கட்டி அவன்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சி விடுறாரு இந்த மாதிரி நம்மளோட இதயத்தை உடைய வைக்கக்கூடிய நிகழ்வுகள் நிறைய மருத்துவத்துக்குள்ளே நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த மருத்துவன் அப்படின்றவன் எவ்வளவு மகத்தானவன் நம்ம எல்லாருக்குமே ஒரு ஈகோ இருக்கும் நான் ஒரு பெரிய ஆள் தெரியுமா நம்மளோட பயப்படுவோம் ஆனால் ஒரு மருத்துவனுக்கு முன்னாடி மட்டும்தான் ஐயா என் உயிரை காப்பாத்திருங்க எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு என்னோட மனைவியை காப்பாத்திருங்க என் குழந்தைய காப்பாத்திருங்க அப்படின்லாம் கெஞ்சுவோம் மன்றாடுவோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மானத்தையே விட்டுட்டு உடம்புல எந்த அடையும் இல்லாமல் உடலை ஒரு மருத்துவன்கிட்ட தான் காட்டுவோம் இப்படிப்பட்ட மருத்துவன் உள்ள மனிதத்தை அதிகமாக வச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னா இந்த நிகழ்வுகள்லாம் பார்க்குறப்போ அவனால் அதை தாங்கிக்க முடியாது ஸோ காலப்போக்கில் இந்த உணர்வை அவன் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்தாகணும் அதற்கான ட்ரைனிங்கும் அவனுக்கு கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் என்னதான் இருந்தாலும் அவனும் ஒரு மனிதன் தானே அவ்வளவு ஈஸியாக இந்த மனித உணர்வை அவனால் தூக்கி போட்டுற முடியுமா ஒரு நாள் இப்படி தான் ஒரு மிகப்பெரிய ப்ரொஃபஸர் சீனியர் ப்ரொஃபஸர் ஒரு உடம்பை அறுக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறார் அந்த உடம்பு வந்த உடனே அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் கேட்குறாரு ஸ்டூடெண்ட்ஸ் இந்த உடலுக்கு எவ்வளவு வயது இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு எல்லாரும் கோரஸாக எழுபத்தி நாலு இருக்கும் டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அதை சொன்ன உடனே கொஞ்ச நேரம் அமைதி ஆகிட்றாரு கையில் இருந்த கத்தியை ஓரமாக வச்சுடுறாரு வச்சுட்டு சொல்கிறாரு எனக்கும் அதே வயசு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து நகர்ந்து போகிறாரு அன்றைக்கி அங்கே வகுப்பே நடக்கலை இந்த மெடிக்கல் ஸ்கூல் இவருக்கு வாழ்க்கைக்கும் மரணத்துக்கும் வாழ்க்கைக்கான அர்த்தத்துக்கும் இருக்கிற நடுப்புள்ளியை காட்ட ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தது ஒரு நாள் இவரோட ட்ரைனிங்க்காக பிரசவ வார்டுக்கு போயிருந்தார் அங்கே போன உடனே இவருக்குள்ளே இருந்த ஒரு பயம் என்ன அப்படின்னா என்றைக்காவது ஒரு நாள் பெரிய டாக்டர் இல்லாமல் போய் நம்ம ஒரு குழந்தையை எடுக்கணுன்ற மாதிரி சூழல் மட்டும் வந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தார் எப்படி டாக்டரே ஆகிடக்கூடாதுன்னு நினச்சி டாக்டர் ஆனாரோ அதே மாதிரி இந்த இந்த எண்ணமும் பழிக்க ஆரம்பிச்சிது ஒரு நாள் அங்கே ஒரு பெண்மணி இருக்காங்க அவங்களுக்கு ட்வின்ஸ் அவங்களுக்கு குரப்பிரசவத்தில் தான் குழந்தை பிறக்கும் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு ஸோ இன்னிக்கோ நாளைக்கோ குழந்தை பிறக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க ஒரு நாள் இரவு கரெக்டாக பன்னிரெண்டு மணிக்கு அவங்களுக்கு பிரசவம் பண்ணியாகணும் இல்லைனா அவங்க இறந்துருவாங்கன்ற சூழலுக்கு போயிட்டாங்க உடனடியாக வைத்த பொறுமையாக கிழிச்சு உள்ளிருந்து ரெண்டு குழந்தைகள் எடுக்கிறாங்க ரெண்டும் பார்க்க குழந்தை மாதிரி இல்லை உள்ளங்கைக்குள்ள பொருந்துற அளவு சைஸில் தான் இருக்கு ஏதோ ஒரு குருவி கூட்டிலிருந்து தவறி கீழே விழுந்த குருவி மாதிரி நீல கலரில் உடம்பெல்லாம் நீளமாயி இருக்கு அந்த ரெண்டு குழந்தையையும் இவரோட ரெண்டு கையில் வச்சுட்டாங்க இதை எடுத்துகிட்டு போய் உடனடியாக ஐசியூ வார்டில் இருக்கிற இன்குபேட்டரில் வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க இவரும் அறக்க பறக்க போய் அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வராரு அடுத்த நாள் இன்னொரு பிரசவ வழி இன்னொரு பெண்மணிக்கு வருது அவங்க ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்காங்க அதனால அங்கே இருந்த டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னைக்கு பிரசவத்தை நீ போய் பாரு அப்படின்னு ஒரு சொல்லிட்டாங்க அந்த பெண்மணியோட ரெண்டு காலுக்கு நடுவுல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏதோ கேட்ச் பிடிக்கிற மாதிரி குழந்தை எப்போ வெளில வந்தாலும் அழகா நம்ம வெளியே எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டே இருக்காரு சுத்தி இருக்கிற நர்ஸ் அந்த பெண்மணியை புஷ் 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 அப்படின்னு அவசரப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அவங்களும் வழியில கத்திக்கிட்டே புஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு மூணு தடவை புஷ் பண்ணா தலை மூணு தடவை பொறுமையா வெளியே வருது நாலாவது தடவை மூச்சை இழுக்கிறாங்க தலை பொறுமையா உள்ள போகுது இப்படி ஒவ்வொரு தடவை தலை வெளில வரப்பையும் ரத்தம் வெளியே வருது ஏதேதோ திரவங்கள் வெளியே வருது இதை பார்க்குற இவர் நினச்சிக்கிறாரு எப்பா புத்தகத்துல இதெல்லாம் நீங்கள் எனக்கு சொல்லவே இல்லையப்பா ஏதேதோ வெளியே வந்துக்கிட்டு இருக்கு புக்கில் இந்த இமேஜ் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது அப்படின்னு தோணுது இப்போ அவருக்கு தோணுது தலகாணி சைஸில் இருக்கிற புத்தகங்களெல்லாம் எல்லாம் எக்ஸாம் எழுதுறது ரொம்ப ரொம்ப ஈஸிடா இதை செய்யவே முடியாது நம்மளால் அப்படின்னு அவருக்கு தோணுது ஒரு மருத்துவன் அப்படின்றது ஜஸ்ட் படிக்கிறது மட்டும் கிடையாது அதை தாண்டி பயிற்சி ரொம்ப வேணும் போல இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு அந்த தலை வெளியே வந்த உடனே தலையை பிடிச்சி பொறுமையாக வெளியே இழுத்து ஷோல்டர் வெளியே வரதுக்கான ஃபெசிலிட்டியை இவர் பண்ணணும் அதை பண்ணுறப்போ இவருக்கு ரொம்ப பயம் தலையை வேகமாக பிடிச்சி இழுத்து முதுகெலும்பு உடஞ்சிருமோ இல்லை ஏதாவது ஒரு நர்வை நம்ம டேமேஜ் பண்ணி இந்த குழந்தை கடைசி வரைக்கும் நடக்க முடியாமல் போய்டுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே இருக்கார் பொறுமையாக குழந்தை குழந்தையை வெளியே எடுத்துக்கிட்டே இருக்கார் அரை மணி நேரம் கழிச்சு கையில் ஒரு குழந்தைய வந்துடுச்சு நேத்தி பிறந்த குழந்தைய விட மூணு மடங்கு பெருசு இந்த குழந்தை கண்ணை திறந்து பார்க்குது அழ ஆரம்பிக்குது இவருக்கு ஒரு சந்தோஷம் இப்போ நம்ம கையில் புதுசாக ஒரு உயிர் இருக்குது அப்படின்றத உணர்றாரு தோ தூரத்தில் ஒரு பையன் இருக்கானே அவனோட தங்கச்சி தான் இது தோ அங்கே ஒருத்தர் நின்றுட்டுருக்காரு ஒரு ஆண் குழந்தையை பிறந்தா என்னோட பொண்ணை கட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார் பாவம் பெண் குழந்தை பிறந்துருச்சு அங்கே கண்ணத்துல கையை வச்சுட்டு பயந்துக்கிட்டே உட்காந்துருக்காரு அவரோட பொண்ணு தான் இப்போ அவர்கிட்ட போய் உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு இவரோட அம்மாவும் ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளவு சந்தோஷப்படுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கார் அப்போ தான் பக்கத்தில் இருக்க நர்ஸ் கிட்ட கேட்குறாரு ஆமாம் நேற்று ரெண்டு குழந்தைய எங்கள் பேட்டரில் வச்சோமே என்னாச்சு ஆச்சு அப்படின்னு கேட்டப்போ இல்லை சார் ஒரு குழந்தைய எங்கள் பேட்டரில் வைக்கும் போதே செத்து போயிருச்சு இன்னொன்று குழந்தைய காலையில் எடுத்துட்டோம் சார் ஏன்னா எப்படி இருந்தாலும் உங்களுக்கே தெரியும் அந்த குழந்தைய உயிர் பிழைக்க முடியாது எதுக்காக ஐசியூ ஆடை நம்ம மீன் அடிக்கணும் அதுக்கு பதிலாக எந்த குழந்தை உயிர் பழைக்குமோ அதை நம்ம உள்ளே வைக்கலாம்ல அதனால் அந்த குழந்தையை வெளியே எடுத்துட்டோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க இவருக்கு திக்கோன்னு இருக்குது நமக்கு ஒரு ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸுக்கு மைனஸை தொட்டு சாப்பிட்றதா இல்லை டொமேட்டோ சாஸை தொட்டு சாப்பிட்றதான்னு கேட்டாலே பதில் தெரியாது ஒரு குழந்தைய எந்த குழந்தைய நம்ம எங்கே வைக்கணும் எதை வந்து கொண்டு முடிவை நான் எப்படி நான் எடுப்பேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்போ தான் புரிஞ்சுக்கிறாரு இந்த மருத்துவன் அப்படின்றவன் ஜஸ்ட் அறிவாளி மட்டும் கிடையாது நிறைய புத்தகங்களை படித்து ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறது கையை எப்படி கோர்டினேட் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டால் மட்டும் பற்றாது அவனுக்கு அறம் தெரிஞ்சிருக்கணும் அவனுக்கு ஃபிலாசபி தெரிஞ்சிருக்கும் எந்த குழந்தையை நம்ம காப்பாற்றலாம் எந்த குழந்தையை நம்ம காப்பாற்றக்கூடாது அப்படின்றதுலாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப மலைப்பாக இருக்குது இவருக்கு இந்த மாதிரி ட்ரெயினிங்கை தொடர்ந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரே இடத்துல வைக்கவே மாட்டாங்க இவரோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்கா அவளை ஒரு பெரிய ஆப்ரேஷன் தேட்டருக்கு ஒரு பெரிய ஆப்ரேஷனுக்காக உள்ளே அனுப்புகிறாங்க இவர் நினைக்கிறாரு எப்படியும் ஆப்ரேஷன் பார்த்துட்டு நிறைய கற்றுக்கிட்டு வருவா வெளியே இருந்து நம்ம இதை கேட்டு கற்றுப்போம் தேவையில்லாமல் நம்ம உள்ளே போய் பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வெளியவே இருக்காரு அந்த பொண்ணு உள்ளே போனவ ஜஸ்ட் பதினஞ்சு நிமிஷம் நிமிஷத்தில் அழுதுகிட்டே வெளியே ஓடி வந்துட்டா ஏன் அழுதுகிட்டே ஓடி வர ஆப்ரேஷன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவள் சொல்கிறா இல்லை அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக அந்த பேஷண்ட்டை நாங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணோம் அவரோட கேன்சர் உடம்பு ஃபுல்லாக பரவி இருக்குது இதுக்கப்புறம் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணி பயனில்லை அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ரேஷனை நாங்கள் ட்ராப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஓன்னு அழறா இவர் சொல்கிறாரு இதுக்கெல்லாம் நீ அழலாமா நம்ம ஒரு டாக்டர் இந்த மாதிரி சூழலை நம்ம நிறைய பார்க்க வேண்டி வரும் இதுக்கெல்லாம் நம்ம அழக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்போ அவள் சொல்கிறா இல்லை நான் உள்ளே போனப்போ விப்பிள் அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக போனேன் அந்த ஆப்ரேஷன் அப்படின்றது பேங்க்ரியாஸில் கேன்சர் இருந்தது அப்படின்னா வைத்தறுத்து பொறுமையாக மற்ற உறுப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக இடம் மாத்துறதுக்கான ஆப்ரேஷன் இதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் ரொம்ப வேகமாக பண்ணக்கூடிய ஒரு நபராக இருந்தாலுமே அட்லீஸ்ட் ஒம்பது மணி நேரம் ஆகும் ஒம்பது மணி நேரம் அசையாமல் அந்த ஆப்ரேஷனை அந்த டாக்டர் பண்ணுவார் நான் அதை பார்க்கறதுக்கு போனதுனால நானும் அசையாமல் பக்கத்தில் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கணும் நான் ரெண்டு நாளாக இங்கே தான் இருக்கேன் எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அதனால் கடவுளே இந்த ஆளோட கேன்சர் உடம்பு ஃபுல்லாக பரவி தொலையக்கூடாதா நான் எப்படி ஒம்பது மணி நேரம் நிற்கிறது ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டே இருந்தேன் எண்டோஸ்கோப்பியை அவரோட வயிற்றுல அனுப்பி பார்க்குறப்போ நான் நினச்சது உண்மையாயிடுச்சு அவரோட உடம்பு ஃபுல்லாக அந்த கேன்சர் பரவி இருந்தது டாக்டர் உடனே இந்த ஆப்ரேஷனை ட்ராப் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு ஒரு பெருமூச்சு வந்துச்சு அப்பாடா அப்படின்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றத உணர்ந்தேன் என்னால் இதுலேருந்து மீண்டு வரவே முடியல அப்படின்னு சொல்லி ஆள ஆரம்பித்தாங்களாம் காலேஜ் ஃபைனல் இயரப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் மேலே நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்றத யோசித்து முடிவெடுப்பாங்க தொண்ணூத்தொம்பது சதவீத பேர் என்ன முடிவெடுப்பாங்க அப்படின்னா லைஃப் ஸ்டைல்ஸ் தகுந்த ஒரு விஷயமா எடுப்பாங்க அதாவது வேலை கம்மியான நேரம் இருக்கணும் நிறைய சம்பளம் வரணும் பெருசாக ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்களோட வாழ்வியல் சார்ந்த ஒரு துறையில மேலே படிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இவருக்கு அதெல்லாம் முக்கியமே கிடையாது வாழ்க்கையுடைய அர்த்தம் என்னென்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற இவர் வேற என்ன படிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கார் ஒரு நாள் ஆப்ரேஷன் தேட்டரில் பயிற்சியை முடிச்சுட்டு வெளியே வரப்போ அங்கே ஒரு நியூரோசர்ஜன் மூளையில் அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய ஒரு டாக்டர் ஒரு சின்ன பையன்ட்ட உட்காந்து பேசுகிறத கவனிக்கிறார் அந்த சின்ன பையனுக்கு தலைவலி அப்படின்னு வந்திருக்கான் அவனோட தலையை ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உள்ள டியூமர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கு அவர் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த வலி இப்படிதான்ப்பா இருக்கும் அப்படி இப்படின்லாம் அவனுக்கு ஆறுதல் சொன்னதை விட அவனோட அம்மாவுக்கு இன்னும் அதிகமாக ஆறுதல் சொல்கிறாரு அவனுடைய அம்மாவும் ஒரு டாக்டர் தான் அவங்களே இவனை ஸ்கேன் பண்ணி பார்த்து கேன் கேன்சர்ன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க இருந்தாலும் அந்த பையன் அப்படின்னு இருக்கிறப்போ அந்த மிஷினில் ஃபால்ட் இருக்குமோ ஒருவேளை நான் பார்த்தது தப்போ அப்படின்லாம் அந்த டாக்டர்கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க இவர் பொறுமையாக சொல்கிறாரு நீங்கள் எதை பார்த்தீங்களோ அது உண்மைதான் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதுதான் எனக்கும் தெரியும் கண்டிப்பாக இந்த பையனுக்கு ரொம்ப பெரிய டியூமர் இருக்குது கேன்சர் இருக்கு இவனை நம்மளால் காப்பாற்ற முடியாது அடுத்த சில மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையே மாறப்போகுது ரொம்ப கொடூரமானதாக இருக்க தான் போகுது அதை நான் மறுக்க விரும்பலை அதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கணும் இப்போ தான் நீங்கள் எல்லோரும் ஒன்றா ஒற்றுமையாக இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போகிறாரு இதை கேட்ட இவருக்கு அந்த டாக்டர்கிட்ட இன்னும் அதிகமாக பேசணும் அப்படின்னு தோணுது அந்த டாக்டர்கிட்ட போய் நறுத்து நிறுத்துறாரு டாக்டர் நானும் நியூரோசர்ஜன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் நியூரோ சர்ஜரி படிக்கலாமா எனக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு அதற்கு அந்த டாக்டர் சொல்கிறாரு இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பார்க்கக்கூடிய கொடுமையான விஷயன்றது பிரெயின் சர்ஜரி தான் நீ ஒரு நியூரோ சர்ஜனாக நீ நிறைய முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும் நீ பொதுவாக ஒரு டாக்டராக இருந்த அப்படின்னா இந்த உயிரை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு தான் யோசிப்பேன் ஆனால் ஒரு நியூரோ சர்ஜன் இந்த உயிரை எப்படி காப்பாற்றுறதுன்னு யோசிக்க மாட்டான் இந்த உயிரை நம்ம காப்பாற்றி ஆகணுமா அப்படின்னு தான் யோசிப்பான் நீ நினச்சிப்பார் நான் எவ்வளோ உயிரை காப்பாற்றிருப்பேன் சில பேர் சாகர தருவாயில் இருப்பாங்க அவங்கள கஷ்டப்பட்டு பிரெயின் சர்ஜரி பண்ணி ரொம்ப உழைச்சி அவங்கள காப்பாற்றுவேன் காப்பாற்றுனதுக்கப்புறம் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களால பேச முடியாது நடக்க முடியாது உடம்புல ஒரு சின்ன அசைவை கூட கொடுக்க முடியாது பெட்டில் படுக்க வச்சு ஏதோ பொம்மை மாதிரி அனுப்பி வைப்பேன் தொண்டையில் ஒரு குழா போட்டு அது வழியாக திரவ வடிவில் உணவை உள்ளே அனுப்புவோம் அவனுக்கு அது செரிமானாகி வெளியே கழிவாக வரும் அதை அள்ளி கொட்டணும் இப்படி அந்த உயிரை ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்துக்கு நான் நீட்டித்து கொடுப்பேன் அந்த ஆறு மாதம் ஏழு மாதம் அந்த குடும்பம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் எந்த வேலைக்கும் போகாது உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கும் இவன் கூடையே இருந்து இவனோட மலத்தை அள்ளி கொட்டுறது மட்டும்தான் வேலையாக இருக்கும் தொண்டையில் உணவு போடுறது இன்னொரு வேலையாக இருக்கும் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ தகுதியானதா இந்த வாழ்க்கையில் அர்த்தம் இருக்கு நீ நினைக்கிறியா சில பேருக்கு உடம்புல இது வலிப்பு நோயின்றது இருக்கும் அந்த வலிப்பு நோயை போக்குறதுக்காக நான் இடது கை இடது கால செயலிழக்க செஞ்சுருக்கேன் நீ இப்போ சொல்லு வலிப்பு நோயோடு இருக்கிற வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கா இல்லை இடது கை இடது கால் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கா இந்த ரெண்டு வாழ்க்கையில் எந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்குன்னு நீ நினைக்கிறேன் நான் நிறைய தடவை சின்ன சின்ன குழந்தைகளுக்கு நிறைய அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கேன் எல்லாருக்கும் மூளையில் கேன்சர் இருக்கும் அவங்களுக்கு சின்ன சின்ன அறுவை சிகிச்சை பண்ணி அவங்களோட வாழ்நாளை ஒரு மாதம் ரெண்டு மாதம்னு இப்படி நான் நீட்டிச்சுக்கிட்டே போவேன் அப்படி அவங்க வாழ்க்கையை நீட்டிக்கும் போதெல்லாம் நான் சந்தோஷமாக இருப்பேன்னா நீ நினைக்கிறேன் ஒவ்வொரு தடவை நான் நீட்டிக்கும் போதும் அவங்களோட வழியை நான் நீட்டிக்கிறேன்னு ஒவ்வொரு நாளும் நான் அழுதுருக்கேன் அப்போல்லாம் நான் யோசிக்கிற ஒரே விஷயம் எப்போடா இந்த குழந்தையோட அப்பா அம்மா இந்த குழந்தை வழியை அனுபவித்தது போறோன்னு உணர்ந்து இந்த குழந்தைகளை சாக அனுமதிப்பாங்க அப்படின்னு நான் இயங்குவேன் எப்போ அவங்க அந்த முடிவு எடுக்கிறாங்களோ அப்போ தான் எனக்கு நிம்மதியான தூக்கன்றதே வரும் நீ ஒரு நல்ல நீரோசர்ஜன் ஆகணும் அப்படின்னா எப்படி உயிரை காப்பாற்றுறதுன்னு கற்றுக்கிட்டா பத்தாது எந்த உயிரை காப்பாற்றணும் எப்போ நம்ம உயிரை காப்பாற்றக்கூடாது எல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நீ ஒரு நல்ல நியூரோசர்ஜன் ஆக முடியும் ஒரு நல்ல மூளை அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய நபராக மாற முடியும் அது உன்னால் முடியும் அப்படின்னு நீ நினச்சின்னா நீ மேலே படி இல்லைனா தயவு செஞ்சதுக்குள்ளே வந்துடாத அப்படின்னு சொல்லிவிட்டு போனாராம் இப்போ இவருக்கு இது ரொம்ப ஆர்வத்தை தூண்டக்கூடிய விஷயமா மாறுது வாழ்க்கையுடைய அர்த்தம் என்னன்னு யோசிச்ச இவருக்கு இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு தோணுது மேலே நம்ம நியூரோ சர்ஜரி படிப்போம் அப்படின்ற முடிவை எடுக்கிறாரு நியூரோ சர்ஜரி படிக்க ஆரம்பித்தோடனே நிறைய கடினமான வேலைகள் இருக்குது அப்படின்றத இவர் புரிஞ்சுக்கிறாரு இருபது முப்பது மணி நேரம் நின்று ஒரு இடத்துல ஆப்ரேஷன் பண்ணும் அப்படின்றதெல்லாம் கவனிக்கிறாரு சில சமயம் இப்படி இவர் இருபது முப்பது மணி நேரம் நின்று ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவார் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பேஷண்ட் இறந்து போயிடுவாங்க அதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு கோபம் வரும் அதே நேரத்தில் ஒரு சோகமும் வரும் இவ்வளோ கடினமாக உழைச்சி இந்த உயிரை நம்மளால காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறப்ப மிகப்பெரிய ஏக்கம் வரும் காலம் போக போக இந்த மாதிரி மரணங்களை எக்கச்சக்கம் பார்க்கறாரு மரணங்களை பார்க்காத நாட்களே இல்லாமல் போயிடுது ஒரு நாள் இப்படி தான் மதியம் சாப்பிட்ணும் அப்படின்னு போய் வழக்கம் போல் ஒரு ஐஸ்கிரீம் சாண்ட்விச்சும் கோக்கும் வாங்கிட்டு உட்கார்றாரு சாப்பாடு கையில் வாங்கின உடனே உள்ளே எல்லாரும் திடுத்துட்டுன்னு ஓடி வராங்க என்னென்னு பார்த்தா ஏதோ ஒரு நபருக்கு பயங்கரமான ஆக்சிடென்ட் அவரை காப்பாற்றியே ஆகணும்னு எமர்ஜென்சி வார்டுக்குள்ளே தள்ளிட்டு போகிறாங்க போய் பரிசோதனை பண்ணி பார்க்குறாரு அந்த நபருடைய மூளை மூக்கு வழியாக வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் இவரை நம்மளால் கண்டிப்பாக காப்பாற்ற முடியாது அப்படின்னு அப்படி முடிவெடுத்த உடனே இவருக்கு ஞாபகம் வந்த ஒரே விஷயம் ஐயோ ஐஸ்கிரீம் சாண்ட்விச்சையும் கோக்கியும் அங்கேயே விட்டுட்டோமே அப்படின்னு திடுதுன்னு ஓடுறாரு அந்த ஐஸ்கிரீம் சாண்ட்விச்சையும் கோக்கியும் எடுக்கிறாரு ஃப்ரீசரில் வச்சு திரும்ப கூல் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறார் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறப்ப இவருக்கு ஒரு விஷயம் தோணுது அடைச்சா ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக போனோம் அதை காப்பாற்ற முடியாதுன்றதுலாம் சரிதான் ஆனால் அதை காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்ச உடனேயே இப்படி சாப்பாட்டுக்காக வெக்கமே இல்லாமல் ஓடி வந்துட்டோமே அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாரு அது இவருக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது நம்ம தொடர்ந்து மரணத்தை பார்த்து பார்த்து நம்மளுடைய உணர்வுன்றது மங்கி போயிடுச்சோ அப்படின்னு இவருக்கு தோணுது வானவியல் சாஸ்திரத்தை நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் சூரியனை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தால் கண்ணு தான் குருடாகும் எந்த ஒரு சாஸ்திரத்தையும் நம்மளால் படிக்க முடியாது அதே மாதிரி வாழ்க்கையுடைய அர்த்தத்தையும் மரணத்துடைய அர்த்தத்தையும் நான் தெரிஞ்சுக்க போகிறேன்னு நினச்சி தினமும் மரணத்தை மட்டுமே பார்த்ததில் என்னோட எமோஷன் மங்கி போயிருச்சு என்னோட கண்ணு குருடாயிருச்சு நான் உண்மையாக அந்த அர்த்தங்களை புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறாரு அப்போ இதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் ஒரு மரணத்தை மட்டும் பார்க்கக்கூடாது மரணத்துக்கு முன்னாடி இருக்கிற வாழ்க்கையும் மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற வாழ்க்கையை பற்றியும் நம்ம தெளிவாக கவனிக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறார் இன்னொரு நாள் இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணுறாரு முன்னாடி அந்த டாக்டர் சொன்ன மாதிரி அந்த ஆப்ரேஷனில் இவர் சக்ஸஸ்ஃபுல்லாகிட்டாரு ஆனால் என்ன பையன் இவர் சொன்ன மாதிரியே அந்த மனிதனை ஒரு மிஷினாக மாற்றிட்டாரு அவனால் எந்திரிக்க முடியாது நடக்க முடியாது பேச முடியாது ஜஸ்ட் சாப்பாடை தொண்டவழியாக அனுப்பி கீழே மலத்தை க்ளீன் பண்ணுற ஒரு மிஷினாக அவன் மாறிட்டான் இதை பார்த்த உடனே இவருக்கு திக்கோண்டிருக்கு நான் இங்கே தைக்கவே இல்லை இந்த உயிரை காப்பாற்றி நான் தைக்கவே இல்லை இந்த உயிரை காப்பாற்றினதில் நான் தோத்துட்டேன் இந்த மனிதன் செத்து போயிருந்தால் கூட நான் இவ்வளோ வருத்தப்பட்டிருக்க மாட்டேன் இப்போ நான் ஒரு மிகப்பெரிய தோல்வியை பார்த்துட்டேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு அப்போ தான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு ஒரு டாக்டர் அப்படின்றவன் உயிரை காப்பாற்றுறவன் மட்டும் கிடையாது சில சமயம் சாக அனுமதிக்கிறவனும் ஒரு நல்ல டாக்டர் தான் ஒரு டாக்டர் அப்படின்றவன் உயிரை காப்பாற்றுறவனாக மட்டும் இருக்கக்கூடாது எந்த உயிரை காப்பாற்றணும் எந்த உயிரை காப்பாற்ற முடியும் எந்த உயிரை நம்ம காப்பாற்றக்கூடாதுன்றதை தெளிவாக முடிவெடுக்கக்கூடியவன்தான் ஒரு நல்ல டாக்டர் அப்படின்றத புரிஞ்சுக்கிறார் ஒரு டாக்டர் அப்படின்றவன் வெறும் கத்தியை வச்சு அறுவை சிகிச்சை பண்ணுறவனாக இருக்கக்கூடாது பல நேரங்களில் கத்தியை விட வார்த்தைகளால் அவன் அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு ஒரு நோயாளி வந்தால் அந்த நோயாளிக்கும் அந்த குடும்பத்துக்கும் தன்னோட வார்த்தையால் அன்பையும் அந்த நோயினா என்ன மரணம்னா என்னன்றத தெளிவாக புரிய வைக்கிறவன் தான் ஒரு டாக்டர் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிறாரு அப்படிப்பட்ட டாக்டராக நான் கண்டிப்பாக வரணுன்னு நினைக்கிறாரு ஆறு வருடம் கடினமாக உழைக்கிறார் குடும்பத்துக்கு நேரம் கிடையாது நடுவில் கல்யாணம் வேறு ஆகிடுச்சு மனைவி கூட நேரத்தை செலவழிக்கலை அப்பா அம்மாவை பார்க்கலை கடுமையாக உழைக்கிறார் ஒரு நியூரோ சர்ஜரி பண்ணக்கூடிய நபர் இப்படி தான் ஆகணும் இவ்வளவு தான் ஆகணும் ஏன்னா நியூரோ சர்ஜரி அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு மில்லி மீட்டர் தள்ளி ஒரு அறுவை சிகிச்சையை பண்ணா அந்த நபருடைய வாழ்க்கையே ஒட்டுமொத்தமா மாறி போகலாம் அதனால அவ்வளவு பயிற்சின்றது தேவை டிராப் அகலா ஹாஸ்பிட்டல்லயே இருக்காரு அங்கேயே தங்குறாரு ஆறு வருடம் கடினமா உழைக்கிறார் ஆறு வருடம் உழைச்சதோட பயன் உலகத்துல தலை சிறந்த நியூரோ சர்ஜன் அப்படின்ற பேரை வாங்குறாரு உலகத்தில் தலை சிறந்த நியூரோ சயின்டிஸ்ட் அப்படின்ற பேரை வாங்குறாரு ஸ்டான்ஃபோர்ட் காலேஜ் எங்கள் காலேஜுக்கு நீங்கள் வந்துருங்க ப்ரொஃபஸராக எவ்வளவு வேணால் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க அமெரிக்காவில் இருக்கிற பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாமே இவர் என் ஹாஸ்பிட்டலுக்கு மாட்டாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு பணத்தை வேணாலும் தர தயாராக இருக்காங்க கோடி கோடியாக கொடுக்க தயாராக இருக்காங்க இதெல்லாம் பார்க்குறவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மலையோடய உச்சத்துக்கு வாழ்க்கையோடய உச்சத்துக்கு நான் வந்துவிட்டேன் இவ்வளவு நாள் நான் கடினமாக உழைச்சிருக்கேன் கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேலே கடினமாக உழைச்சிருக்கேன் இது எல்லாத்துக்கும் இன்னைக்கு பயன் கிடச்சிருக்கு இதற்கப்புறம் தூரத்தில் ஒரு தீவில் ஒரு என்னால் வாங்க முடியும் என்னோட மனைவியோட குழந்தைகளோட என்னோட அப்பா அம்மா கூட நேரத்தை செலவழிக்க முடியும் அவங்க கூடலாம் இதுக்கப்புறம் நான் வாழப்போகிற வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்காக எதிர்காலத்தில் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கார் ஆனால் கொஞ்ச நாள் இல்லை இதோ பாருங்க கையில் ஏதோ ஒரு சிடி ஸ்கேனை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி சிடி ஸ்கேனை முதல் தடவையா பார்க்குறாரு ஆறு வருஷமாக இதே சிடி ஸ்கேனை தான் பார்த்துக்கிட்டு இருந்தார் இந்த மாதிரி சிடி ஸ்கேனை கையில் கொடுத்தா பார்த்து அஞ்சு நிமிஷத்தில் சொல்லிவிடுவார் இது ஒரு பெரிய கேன்சர் இதெல்லாம் குணப்படுத்த முடியாது அப்படின்னு ஆனால் இப்போ அவரால் சொல்லவே முடியல இது இவரோட மிஷினில் ப்ராப்ளமாக இருக்குமோ ஒரு வேளை நமக்கு தான் ஒழுங்காக தெரியலையோ ச இப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்லாம் யோசிக்கிறாரு ஏன்னா ஆறு வருஷமாக பார்த்த சிடி ஸ்கேனுக்கும் இந்த சிடி ஸ்கேனுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது இந்த சிடி ஸ்கேன் அவரோடது கொஞ்ச நாளாகவே முதுகில் ஏதோ ஒரு வழி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தார் அந்த வழி என்னென்னு ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தப்போ தெரிய வந்தது அவருக்கு ஒரு கேன்சர் இருக்குது இந்த கேன்சர்லேருந்து தப்பிச்சிட மாட்டோமா அப்படின்னு யோசிக்கிற அவருக்கே தெரியும் இந்த கேன்சரை குணப்படுத்த முடியாது கண்டிப்பாக அவர் சாக போகிறாரு அப்படின்னு உலகத்தில் மிகப்பெரிய நியூரோ சர்ஜன் மிகப்பெரிய நியூரோ சயின்டிஸ்ட் கோடி கோடியாக சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு யோசிச்சதெல்லாம் இப்போ கண்ணுக்கு முன்னாடி தவிடுபிடியாக போகுது இந்த வாழ்க்கையுடைய அர்த்தம் என்ன மரணத்தோட அர்த்தம் என்ன இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு சுற்றுனதே இப்போ எனக்கு ஏதோ பயனற்ற ஒரு விஷயம் மாதிரி தெரியுது என் மனைவி கூட இப்படி வாழ போகிறேன் ஒரு குழந்தையை பெற்றுக்க போகிறேன் எங்கள் அப்பா அம்மா கூட இப்படி இருப்பேன் அப்படின்னு நினச்சதெல்லாம் இப்போ கண்ணுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக ஆவியாக போகுது இதெல்லாம் யோசித்து ஒழுங்காக புரிஞ்சிக்க முடியல அப்படியே உறைஞ்சி போய் நின்றுக்கிட்டு இருக்காரு இவ்வளோ நாள் எந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தோனோ அதே ஹாஸ்பிட்டல் தான் என்ன இவ்வளோ நாள் டாக்டராக இருந்தேன் இப்போது பேஷண்ட்டாக படுத்திருக்கேன் இதே ஹாஸ்பிட்டலில் எத்தனை தடவை அந்த கோட்டை போட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்திருப்பேன் யாராவது பார்த்து மணக்கம் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அவ்வளவு சந்தோஷம் தலையை நிமித்துக்கிட்டு பெருமையாக அங்கேயும் இங்கேயும் நடந்து வருவேன் இப்போ நினச்சா சிரிப்பு தான் வருது தோ என்னோட பொண்டாட்டி லூசி உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா காலையிலேருந்து என்னை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறா அவளுக்கு என்ன பதில் சொல்கிறது நான் கண்டிப்பாக போக தான் போகிறேன் நீ வேறு ஒரு கல்யாணம் பண்ணிக்க யோசிக்காத அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணுது அதை சொன்னால் இன்னும் அதிகமாக அழரா என்னோட கதையில ஒரு சாப்டரே முடிஞ்சு போன மாதிரி இருக்கு இல்லை இல்லை கதையே முடிஞ்சு போற மாதிரி இருக்குது இது வரானே என்னோட அண்ணன் ஜீவன் வந்து சொல்கிறான் நீ வாழ்க்கையில் நிறைய சாதிச்சுட்ட நீ பண்ண சாதனை எல்லாம் யாராலையும் பண்ண முடியாது மறந்துடவே மறந்துடாத திடத்தோடு இரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் பெருமூச்சு தான் விட தோணுது இவன் நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறான் ஆனால் அது என்ன ரொம்ப ரொம்ப காயப்படுத்துது எது பெரிய சாதனை பெரிய நியூரோ சர்ஜனானதா இல்லை பெரிய நியூரோ சைன்டிஸ்ட் ஆனதா இல்லை பொண்டாட்டியை விட்டுட்டு நைட்டெலாம் ஹாஸ்பிட்டல்லே தங்கினதா அப்பா அம்மா விட்டுட்டு காலேஜிலேருந்து இருந்து ஹாஸ்டலில் படித்ததா இதெல்லாம் எதுக்கு பண்ணேன் முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் ஒரு பெரிய வீடை வாங்கி என் பொண்டாட்டியோட ரெண்டு மூணு பிள்ளைகளை பெற்றுக்கிட்டு அப்பா அம்மாவோட சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை வாழணும்னு தான் நினச்சேன் அந்த கனவு என்னோடய அடையாளம் என்னோடய எதிர்காலம் எல்லாம் இப்போ எங்கே இருக்குதுன்னு தேட வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து பிளான் பண்ணி செதுக்கணு என்னோடய எதிர்காலன்றது திடீர்னு காணா போயிடுச்சு எத்தனை மரணத்தை பார்த்துருப்பேன் ஆயிரக்கணக்கான மரணத்தை பார்த்துருப்பேன் சொன்னால் நம்பவே மாட்டிங்க அப்போல்லாம் இந்த மரணத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் மரணம் எவ்வளோ அழகான விஷயம் அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு திடீர்னு இப்போ என் வீட்டுக்கே வந்துட்டான் விருந்தாளியா எனக்கு முன்னாடி நிற்கிறான் அடையாளமே தெரியல இந்த படத்துலலாம் நண்பன் கேரக்டரில் ஒன்று வரும் ரொம்ப நல்லவன் மாதிரி இருப்பான் கிளைமேக்ஸில் பார்த்தா நான் தான் சொல்லி சிரிக்க ஆரம்பிப்பான் பார்க்குறப்ப ரொம்ப விசித்திரமாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த மரணமும் இவ்வளோ நாள் கூடயே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு திடீர்னு பார்க்குறப்போ அடையாளமே தெரியல நான் தான் வில்லை அப்படின்னு சொல்கிறான் தோ என்னோடய அப்பா டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா இதெல்லாம் சாதாரண விஷயம்டா நிறைய பேருக்கு இந்த மாதிரி கேன்சர் வந்திருக்கு எல்லாரையும் குணப்படுத்தியிருக்காங்க இதிலலாம் நீ எல்லாம் உனக்குலாம் ஒன்றும் ஆகாது ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் எந்திரிச்சு பாரு படிக்கிறத விட்டுறாதா உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கும் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணணும் அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறார் இந்த மாதிரி அப்பாவை எத்தனை பேரை பார்த்துருப்பேன் நிறைய ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் பண்ணும்போது அவங்களெல்லாம் காப்பாற்ற முடியாதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் அந்த பையனோட அப்பா என்ன சொல்லுவார் இதெல்லாம் சாதாரண விஷயம் டாக்டர் கண்டிப்பாக காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லுவார் அப்போ சொல்கிறப்போ அவருக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருப்பேன் தோ இப்போ எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி முழிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி கையில் இருக்கிறது லூசியோட ஃபோட்டோ தான் நானும் லூசியும் காலேஜில் படிக்கிறப்ப எவ்வளோ ஆடிருப்போம் எவ்வளவு பாடிருப்போம் எவ்வளவு சிரிச்சிருப்போம் அப்போ அடுத்த ஒரு ஃபோட்டோ தான் அப்போ இருந்து அந்த பசங்களுக்கு எதிர்காலத்தில் எவ்வளவோ ஆசைகள் இருந்தது எதிர்காலத்தில் இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன் அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் எதிர்காலம் எவ்வளோ வீக்கான ஒரு விஷயம் ஒரு மனுஷன் எவ்வளோ வீக்கானவன் ஜஸ்ட் ஒரு வாரம் தான் ஆகுது எனக்கு கேன்சர் அப்படின்னு தெரிஞ்சு இப்போ என்னால் எந்திரிச்சு போய் ஒன்றுக்கு போக முடியல பெட்டில் படுத்த படுக்கையாக படுத்து கிடக்கேன் ஒரு ஆறு நாளுக்கு முன்னாடி தான் முப்பத்தாறு மணி நேரம் ஒரு ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தேன் ஜஸ்ட் ஒரே வாரத்தில் படுத்த படுக்கையே ஆகிட்டேன் இந்த மனுஷன் எவ்வளவு வீக்கானவன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ஆறு மாதத்தில் என்னோடய சம்பளம் ஆறு மடங்கு ஆகிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போது நான் செத்ததுக்கப்புறம் என் மனைவிக்கு எப்படி பணத்தை சேர்த்து வைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறேன் எந்த மாதிரி இன்சூரன்ஸை இப்போ என்னால் வாங்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறேன் என்னை எப்படி காப்பாற்ற போகிறாங்க எனக்கு என்ன மாதிரியான பண செலவு வரும் அப்படின்னு யோசிக்கிறேன் எங்கள் அப்பாட்ட அவ்வளோ பணம் இருக்குமா எனக்கு அவ்வளோத்தையும் செலவு பண்ணிட்டா அவர் என்ன பண்ணுவாருன்னு நினச்சா ரொம்ப பயமாக இருக்குது இந்த மனிதன் வீக்கானவன் இல்லை இந்த கம்ப்யூட்டருக்கு கூட நிறைய அறிவு இருக்குது போல் நான் எந்த காலேஜில் படிக்கணும் அப்படின்றத இந்த கம்ப்யூட்டர் தான் தேர்வு செஞ்சு எனக்கு கொடுத்துச்சு ஆனால் இந்த கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சிருக்கும் போல் எனக்கு ஒரு பெரிய கேன்சர் வரப்போகுது அப்படின்னு ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் தான் உலகத்தில் தலை சிறந்த ஒரு கேன்சர் டாக்டர் இருக்காங்க எம்மானு பேர் இப்போ அவங்க தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்கிட்ட உட்கார்ந்து என்னோடய மரணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு இஜிஎஃப்ஆர் ரிசல்ட் இன்னும் வரலை இஜிஎஃப்ஆர் ரிசல்ட் பாசிட்டிவாக வந்தால் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை இல்லை டார்சிவான்னு ஒரு புது மெடிசின் இருக்குது ஒரு மாத்திரை அதை போட்டிங்கனாலே உங்கள் கேன்சர் குணமாயிடும் இல்லை அப்படின்னா கீமோ எடுக்கணும் கீமோ எடுத்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் அதுலேயும் சிஸ் பிளாட்டின் ரெண்டு வகை இருக்குது அது ரெண்டுத்தில் எது பயன்படுத்தலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுமையாக பேசலாம் முதல்ல இந்த சிஜிஎஃப்ஆர் ரிசல்ட் வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க தன்னோட மரணத்தை பற்றியே ஒரு டாக்டர் தன்னிட்ட பேசுகிறத நினைக்கிறப்போ ரொம்ப விசித்திரமாக இருக்குது இந்த கேன்சர்ன்றது எவ்வளோ ஒரு அபூர்வமான வியாதி தெரியுமா ஒரு முப்பத்தாறு வயசில் ஒரு மனிதனுக்கு கேன்சர் வரணும் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு ஜீரோ 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 ஒன் டூ பர்சன்டேஜ் தான் இந்த கேன்சர் வரத்துக்கு நீங்க ரொம்ப அன்லக்கியா இருக்கணும் அதுலேயும் எனக்கு வந்த மாதிரி இந்த கொம்பு வச்ச கேன்சர் வரத்துக்கு இன்னும் ரொம்ப அன்லக்கியா இருக்கணும் இதை யோசிச்சுட்டே இருக்கிறப்போ என்னோட அவரோட மனைவி கூட உட்காந்து பேசுறாரு ஒருவேளை இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்லாம் நடந்ததுக்கப்புறம் என்னால் ஒரு குழந்தையை பெற்றுக்க முடியலன்னா என்ன செய்யறது அப்படின்னு அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க இந்த நபருடைய விந்துவை ஒரு வங்கியில் சேகரித்து வைக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க ஒரு ஸ்பெர்ம் பேங்க்கு போகிறாங்க அங்கே இவரோட ஸ்பேமை டொனேட் பண்ணி சேகரித்து வைக்கிறாங்க பாதுகாத்து வைக்கிறாங்க அங்கே இருக்கிற அட்டண்ட் கேட்குறாரு அவருக்கு எதுவுமே தெரியாது அவர் கேட்குறாரு ஒருவேளை இந்த ஸ்பம்மோட சொந்தக்காரர் நீங்கள் இறந்து போயிட்டா இந்த ஸ்பம்மை நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சாதாரணமாக கேட்குறாங்க ஆனால் லூசிக்கு இது மிகப்பெரிய வழியை கொடுக்குது அழுதுகிட்டே வெளியே ஓடி வந்துடுறாங்க இந்த கேன்சர் வந்தது இவரோட வாழ்க்கையில் எல்லாத்தையும் மாற்றிருக்கு ஆனால் எதையுமே மாற்றலை கேன்சர் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் செத்துருவேன் அப்படின்னு தெரியும் ஆனால் எப்போ சாவேன் அப்படின்றது தெரியாது கேன்சர் வந்ததுக்கப்புறம் நான் செத்துருவேன் அப்படின்றது எனக்கு தெரியுது நான் எப்போ சாவேன் அப்படின்றது எனக்கு தெரியல இது பெருசாக எதையுமே மாற்றலை ஆனால் எல்லாத்தையுமே மாத்திருக்கு இதுக்கோட விளக்கம் எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கார் ஸ்பேர்ம் பேங்க்கில் ஸ்பேர்மை டொனேட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு அதிர்ச்சியான நல்ல செய்தி காத்துக்கிட்டு இருந்தது இஜிஎஃப்ஆர் ரிசல்ட் வந்துருச்சு உங்களுக்கு அது பாசிட்டிவான ரிசல்ட் வந்திருக்கு ஸோ நீங்கள் தாசிவான்ற மெடிசின் சாப்பிட்டு உங்களை குணப்படுத்திக்க முடியும் கீமோலாம் தேவையில்லை கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு எம்மான்ற டாக்டர் சொல்கிறாங்க இவருக்கு ரொம்ப சந்தோஷம் வருது இப்போ இவருக்கு அந்த கேள்விக்கான பதிலும் புரியுது கேன்சர் வரத்துக்கு முன்னாடி நான் செத்துருவேன் ஆனால் எப்போ சாவன்றது தெரியாது கேன்சர் வந்ததுக்கு அப்புறமும் நான் செத்துருவேன் எப்போ சாவன்றது எனக்கு தெரியாது அப்புறம் ரெண்டுத்துக்கும் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா கேன்சர் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்ட ஹோப் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது நம்பிக்கைன்னு ஒரு விஷயம் இருந்தது இப்போ அதே நம்பிக்கை திரும்ப எனக்கு வருது என்னை சுற்றி இருக்கிற புகை மூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக காணா போகுது நீல வானத்தை என்னால் பார்க்க முடியுது நான் சாப்பிட்ற இந்த டார்சிவா மெடிசின்னால் என்னோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக தேறிட்டு வருது என்னால் நடக்க முடியுது எனக்கு என்னோட பசி திரும்ப வந்துருச்சு நான் சாப்பிட்ற சாப்பாடு என் உடம்புல ஒட்ட ஆரம்பிக்குது என்னோடய எடை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிட்டே போகுது இந்த டார்சிவா மெடிசின் சாப்பிட்டா வேலை செய்கிறப்ப மூஞ்சில் பரு வரும் அப்படின்னு சொன்னாங்க எவ்வளவு பரு வந்திருக்கு என்ன கொஞ்சம் அழகாக இல்லாமல் போயிட்டுருக்கேன் அழகாக முக்கியம் உயிர் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு திரும்பவும் நான் மலையேற போகிறனோ திரும்பவும் நான் ஓட போகிறனோ திரும்பவும் நான் சைக்கிள் ஓட்டுவனோம் திரும்பவும் நான் கட்டி பிடிக்கிறப்ப கொஞ்சம் பொறுமையாக கட்டி பிடிதா எலும்பெல்லாம் உடச்சிடாத அப்படின்னு சொல்லுவாங்களோ திரும்பவும் என்னோடய அண்ணன் பொண்ணை காற்றை தூக்கி போட்டு பிடிப்பணும் அப்படின்னு நிறைய கனவுகளில் மிதக்க ஆரம்பிக்கிறார் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் இவர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருந்தான் அவனை பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு இந்த சின்ன பையனை காப்பாற்ற முடியாது தயவு செஞ்சு இவனுக்காக நிறைய செலவு பண்ணி உங்களோட பணத்தையும் உங்களோட நேரத்தையும் வீணடிச்சிடாதீங்க அப்படின்னு அந்த அப்பா அம்மாட்டை இவர் சொல்லிவிட்டு நகர்ந்து போனார் ரெண்டு வருஷம் கழிச்சு அதே அப்பா அம்மா இவரை பார்க்க வந்திருந்தாங்க வந்தப்போ ஃபோனில் ஒரு வீடியோவை காட்டினாங்களாம் அது யூடியூப்பில் எந்த பையனை காப்பாற்ற முடியாதுன்னு இவர் சொன்னாரோ அதே பையன் பியானோ வாசிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு வீடியோ அதை பார்த்தோன்னே கொஞ்சம் சந்தோஷமாக ஆனார் இப்போ அதை நினச்சி பார்க்குறாரு நம்ம அவ்வளோ பெரிய புத்திசாலிலாம் இல்லை போல நம்ம அவ்வளோ பெரிய நியூரோசர்ஜன்லாம் இல்லை போல ஏன்னா அன்றைக்கி அந்த பையன் செத்துருவான்னு நம்ம நினைச்சோம் நம்மளோட அறிவு அதுதான் சொன்னது இருந்தாலும் அதுக்கப்புறம் அவன் உயிரோட தான் இருந்தான் இன்றைக்கி நம்மளும் செத்துருவோம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் ஒரு வேலை நம்மளையும் காப்பாற்றிடலாம் போல பாரு இந்த டார்சிவான்ற மருந்து எவ்வளவு நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாரு இந்த மனதுன்றது எவ்வளவு விசித்திரமானது இல்லை ஏன்னா நமக்கு வேணும்னா நம்மள ஒரு மிகப்பெரிய புத்திசாலி அப்படின்னு அது சொல்லுது இல்லை வேணாம் அப்படின்னா நம்மளை முட்டால்னு சொல்கிறதுக்கும் அது தயங்கிறதே கிடையாது நாளாக ஆக அவருக்கு பிடி ட்ரைனிங் ஃபிசியோதெரப்பி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஃபிசியோதெரப்பிக்கு போகிறப்ப தான் தெரியுது எத்தனை பேரை ஃபிசியோதெரப்பிக்கு அனுப்பியிருப்போம் ஜஸ்ட்டு கையை மூவ் பண்ணு காலை தூக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அது எவ்வளவு கடினமானதாக இருக்குது ஏதோ ஒரு வெயிட்டை தூக்க முடியலன்னா சரி என்னோட காலையை என்னால் தூக்க முடியல எவ்வளவு ஒரு வெக்கமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறார் அந்த ஃபிசியோதெரப்பி கொடுக்கக்கூடிய ட்ரைனர் இவர்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் ஃபிசியோ தெரப்பியை கொஞ்சம் நல்லா பண்ணும் அப்படின்னா இந்த ஃபிசியோதெரப்பி மூலியமாக எதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை குறிக்கோளாக வச்சுட்டிங்கன்னா இந்த ஃபிசியோதெரப்பி பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் ரெண்டு கோல் சொல்கிறார் கொஞ்சம் தூரம் நடக்கணும் இல்லை கொஞ்சம் நேரம் சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னு சொல்கிறார் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் இவரோட குறிக்கோள்கள்லாம் உலகத்தின் தலை சிறந்த நியூரோசர்ஜன் ஆகணும் மிகப்பெரிய நியூரோ சர்ஜரிஸ் பண்ணணும் மிகப்பெரிய பணக்காரன் ஆகணும் பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்றது இப்போது அதே குறிக்கோள் கொஞ்சம் தூரம் நடக்கணும் கொஞ்சம் தூரம் சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னு மாறிடுச்சு ரெண்டு மாதம் ஃபிசியோ போயாச்சு இப்போ பெரிய சாதனையே பண்ணியாச்சு ஏன்னா அரை மணி நேரம் சேர்த்தாப்பில் இப்போ இவரால் உட்கார முடியுது அரை மணி நேரம் சேர்த்தாப்பில் உட்கார முடிஞ்சுது அப்படின்னா நண்பர்களோடு சேர்ந்து சாப்பாடு சாப்பிட முடியும் ஒரு டின்னரை சாப்பிட்டு முடிக்க முடியும் இது எவ்வளோ பெரிய சாதனை இல்லை எவ்வளோ பெரிய வெற்றி இல்லை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்த்தா இதே விஷயத்த கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருந்தா நீ அரை மணி நேரம் தான் உன்னால் உட்கார முடியும் அஞ்சு நிமிஷம் தான் சைக்கிள் ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தா இது என் வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்வின்னு நினச்சிருப்பேன் இப்போ அதே விஷயம் ஒரு மிகப்பெரிய வெற்றி மாதிரி எனக்கு தெரியுது அப்போ இந்த வெற்றியும் தோல்வியும் எது இந்த மனிதனுடைய மனது எதை வேணாலும் வெற்றியாகவும் எதை வேணாலும் தோல்வியாகவும் காட்ட முடியும் போல் அப்படின்னு நினச்சிக்கிறாரு இரவு தூங்கிட்டு இருக்கப்போ லூசி கேட்குறாங்க எதை நினச்சி நீங்கள் இப்போ ரொம்ப வருத்தப்படுறீங்க எதை நினச்சா உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு அவர் சொல்கிறாரு உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு நினைக்கிறப்ப தான் எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு லூசி கேட்குறாங்க என்னை விட்டுட்டு போகிற வருத்தத்தோடு சேர்த்து இன்னொரு உயிரையும் விட்டுட்டு போகிற வருத்தத்தை உங்களால் தாங்கிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டு பேரும் அதை பற்றி நல்லா ஆழமாக யோசிக்கிறாங்க இப்போ இருக்கிற சூழலில் கண்டிப்பாக ஒரு குழந்தையை எடுத்து வளர்க்குறது ரொம்ப முடியாத ஒரு காரியம்தான் இவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் மனிதனுக்கு கஷ்டமில்லாத வாழ்க்கைன்றது தேவை கிடையாது கஷ்டப்படுற அளவுக்கு தகுதியான ஒரு வாழ்க்கை இருந்தால் போகும் அந்த தகுதியை கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு குழந்தை கொடுக்கும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அதனால ஸ்பெர்ம் பேங்க்கில் சேர்த்து வச்சுருந்த அந்த விந்துவை பயன்படுத்தி ஒரு குழந்தையை பெற்றுக்கலாம் அப்படின்ற முடிவுக்கும் வராங்க ஆறு வாரங்கள் கழித்து அடுத்த சிடி ஸ்கேன் பண்ணுறதுக்கு போகிறார் போகிறதுக்கு முன்னாடி அப்பா சொல்கிறாரு நீ வேணால் பாரு உன்னோட கேன்சர் ரொம்ப குறைஞ்சிருக்கும் நீ இதுலேருந்து ஈஸியாக வெளில வரப்போகிற அப்படின்னு சொல்லி முதுக தட்டியாக அனுப்புகிறார் அப்பாவாச்சே வேறு என்ன சொல்ல முடியும் சிடி ஸ்கேனும் பண்ணியாச்சு ரிசல்ட்டும் வந்துருச்சு இவருக்கு ஒரே ஆச்சரியம் அப்பா சொன்னது ஆயிடுச்சே அப்படின்னு இவரோட கேன்சர் இவர் எதிர்பார்க்காத அளவுக்கு நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு குறைஞ்சிருக்கு கண்டிப்பாக இந்த டார்சிவா மெடிசின் இதுக்கப்புறம் இந்த கேன்சரை முழுமையாக சரி செஞ்சிடும் அப்படின்னு நம்ப ஆரம்பிக்கிறார் இவரோட டாக்டர் சொல்கிறாரு இதுக்கப்புறம் நீங்கள் வாரம் வாரம் வரணும்னு அவசியம் இல்லை பால் நீங்கள் ஆறு வாரத்துக்கு ஒரு தடவை வாங்க அடுத்த வாட்டி வரப்போ வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணணும் ஃப்யூச்சர் என்ன பிளான் அப்படின்லாம் யோசிச்சுட்டு வந்துடுங்க அதை பற்றி நம்ம நான் தெளிவாக பேசுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் இப்போது நான் சாக போகிறதில்ல என் வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்த உடனே அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் ஒருவேளை நம்ம திரும்ப டாக்டர் ஆக முடியுமா திரும்ப நம்மளால் சர்ஜரி பண்ண முடியுமா இல்லை பேசாமல் ஒரு லேப் வச்சு சயின்டிஸ்ட் ஆகிடலாம் இல்லை டீச்சர் ஆகிடலாமா ப்ரொஃபஸர் ஆகிடலாமா இல்லை நம்ம ஆசைப்பட்ட மாதிரி ஒரு எழுத்தாளராக இல்லாமா அப்படின்னு யோசிக்கிறார் நம்ம நிறைய மரணத்தை பார்த்துட்டோம் நம்மளோட மரணத்தையே பார்த்துட்டு வெளியே வந்துவிட்டோம் அதனால இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எழுதணும் அப்படின்னா மரணத்தை பற்றியும் உயிர்கொள்ளி நோய்களை பற்றியும் புத்தகம் எழுதுனா கண்டிப்பாக நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு அதற்காக நிறைய எழுத்தாளர்களை படிக்க ஆரம்பிக்கிறார் அப்படி படித்த ஒரு எழுத்தாளர் தான் சாமுவேல் பெக்கர் அவர் எழுதின ஒரு ஏழு வார்த்தை இவரோட வாழ்க்கையவே மாற்றுது ஐ கான் டூ இட் ஐ வில் டூ இட் அப்படின்ற அந்த ஏழு வார்த்தை என்னால் அதை பண்ண முடியாது ஆனால் நான் பண்ணுவேன் அப்படின்னு அந்த வார்த்தைகள் சொல்லுது அதை பார்த்த உடனே என்னால் ஆப்ரேஷன் பண்ண முடியாது தான் ஆனால் நான் கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறார் இப்படி இவரோட நாட்டம் ஆப்ரேஷன் பண்ணுறதுலையும் நியூரோ சர்ஜரி மேலேயும் திரும்பவும் போக ஆரம்பிக்குது ஆறு வாரங்கள் இப்படியே போகுது ஆறு வாரங்கள் கழித்து அடுத்த சிடி ஸ்கேன் பண்ணுறதுக்கு போகிறாங்க அங்கே போனால் அந்த கேன்சர் ரொம்ப ரொம்ப இருக்குது அவரோட லங்ஸில் லெஃப்ட் சைடில் ரொம்ப கம்மியான கேன்சர் மட்டும்தான் இப்போ இருக்குது கண்டிப்பாக இது சரியாயிடும் அப்படின்னு அவர் நம்ப ஆரம்பிக்கிறார் டாக்டரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னால் நீ எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பென்னலாம் சொல்ல முடியாது இந்த கேன்சர் திரும்ப வளருமா வளராதா அப்படின்லாம் என்னால் சொல்ல முடியாது ஆனால் ஒரு விஷயத்த என்னால் சொல்ல முடியும் உனக்கு முன்னாடி வந்துட்டு போனார்ல அவருக்கு உன்னை விட கேன்சர் ரொம்ப ரொம்ப அதிகம் ஆனால் கடந்த ஏழு வருஷமாக டார்சிபா மெடிசினை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அப்பப்போ செக்கப்புக்கு மட்டும் வந்துட்டு போயிட்டு இருக்கார் நீ கண்டிப்பாக குறைஞ்சது பத்து வருஷம் உயிரோடு இருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க பத்து வருஷம் உயிரோடு இருப்ப அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம் நைட்டு தூங்குறப்போ உயிரோட இருப்பனா நாளைக்கு காலையில் உயிரோட இருப்பனா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த ஒரு நபருக்கு அடுத்த பத்து வருஷத்துக்கு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னால் அவருக்கு எப்படி இருக்கும் அவர் யோசிக்க ஆரம்பித்தது என்னென்னா இப்போ நம்மளால் நியூரோ சர்ஜரி பண்ண முடியும் திரும்ப பயிற்சி பண்ணி கண்டிப்பாக நம்ம நியூரோ சர்ஜரி பண்ணலாம் அப்படின்ற முடிவெடுக்கிறாரு ஹாஸ்பிட்டலோட ப்ரோக்ராம் டைரக்டருக்கு கால் பண்ணுறாரு எனக்கு கேன்சர் ஓரளவுக்கு நல்லாவே குணமடைஞ்சிருச்சு நான் திரும்ப சர்ஜரி பண்ண தயார் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன் என்னால் ஒரு நாளைக்கு ஒரு சர்ஜரிக்கு மேலே அதிகமாக பண்ண முடியாது என்னால் அவுட் பேஷண்ட் பார்க்க முடியாது நான் தினமும் வரேன் ஒரு சர்ஜரி பண்ணிவிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறார் ப்ரோக்ராம் டைரக்டரும் பரவாயில்லவா பார்த்துக்கலாம் உனக்கு செய்யாமல் யாருக்கு செய்வேன் அப்படின்னு சொல்கிறார் இவர் போன உடனே கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சர்ஜரி இவருக்கு அசைன் ஆகுது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சர்ஜரி கத்தியை எடுக்கிறாரு அந்த காதுக்கு மேலே ஒரு சின்ன கோடை போடுறாரு இவருக்கு மயக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு கத்தியை திரும்ப கொடுத்துட்டு அங்கேருந்து நகர்ந்து போகிறாரு ஆனால் கண்டிப்பாக நான் திரும்ப எப்படி சர்ஜரி பண்ணணும் அதே மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கார் மூணே நாட்களில் அடுத்த சர்ஜரி இவருக்கு அசைன் ஆகுது இந்த சர்ஜரி முதுகு தண்டில் ஒரு டிஸ்க் டீஜெனரேட் ஆன ஒரு பேஷண்ட் அந்த தண்டை மட்டும் வெளியே எடுத்து வைக்கணும் கத்தியை கையில் கொடுக்குறாங்க எண்ணி முப்பதாவது செகண்ட் அந்த டீஜெனரேட் ஆன முதுகு தண்டை வெளியே எடுக்கிறாரு எல்லாரும் சுற்றி நின்று கை தட்டுறாங்க பால் நீ திரும்ப வந்துட்ட அப்படின்னு சத்தம் போடுறாங்க இப்படியே ஆறு மாதம் நிறைய சர்ஜரி பண்ணுறாரு திரும்பவும் ஒரு நல்ல நியூரோ சர்ஜன் அப்படின்ற பேரை வாங்குறாரு ஆறு மாதம் கழிச்சு அடுத்த சிடி ஸ்கேன் பண்ணுறப்போ கேன்சர் அங்கே கிட்டத்தட்ட சுத்தமாக இல்லைன்னே சொல்லிடலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ட்ரேஸ் அளவில் தான் இருக்குது இதை பார்த்த உடனே டாக்டர்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நீ எப்போ சாப்பிடலாம் என்னால் சொல்ல முடியாதுப்பா பல வருடம் நீ உயிரோடு இருக்கலாம் இது இதுக்கப்புறம் நீ இதை பற்றி பெருசாக கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க இந்த கேன்சருக்கு இந்த உயிர்கொல்லி நோய்க்கு ஒரு சிறப்பம்சம் இருக்குது இது ஒவ்வொரு இடத்துலையும் இது ஒவ்வொரு மாதிரி மாறும்போதும் நமக்கு ஒவ்வொரு மாதிரியான புரிதலை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நீ மூணு மாதத்தில் செத்துருவே அப்படின்னு சொன்னப்போ குடும்பம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு தோணுச்சு நீ ஒரு வருஷம் உயிரோடு இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ நான் புத்தகம் எழுத போகிறேன் அப்படின்ற புரிதலை கொடுத்துச்சு நீ பத்து வருஷம் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்னு சொன்னப்போ நான் ஒரு திரும்பவும் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு மனசு சொன்னிச்சு இப்போது நீ எப்போ சாகுனே எனக்கு தெரியாது எவ்வளோ வருஷம் வேணால் நீ உயிரோட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ இப்போ அது வேறு மாதிரி ஒரு புரிதலை கொடுத்தது என்னதான் நீங்கள் நான் எவ்வளோ வருஷம் வேணாலும் உயிரோடு இருக்கலாம்னு சொன்னாலும் நான் அடுத்த நிமிஷமே கூட சாகலாம் நான் நாளைக்கு சாக மாட்டேன்னு யாரால் சொல்ல முடியும் அப்போ என்னோடய வாழ்க்கையில் எது முக்கியம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு திரும்பவும் இந்த சர்ஜரி பண்ண வேணாம் அப்படின்ற முடிவெடுக்கிறாரு ஏன்னா சர்ஜரி பண்ணுறதுக்காக போனால் குடும்பத்தை விட்டு விலகி போகிற மாதிரி இவருக்கு தோணுது நான் உலகத்தில் மிகப்பெரிய நியூரோசர்ஜன் ஆகணும் மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ஆகணுன்ற ஆசையெல்லாம் விட்டுட்டார் இப்போ நான் என்ன ஆகணும் ஒரு பெரிய ஆகிடலாமா ஒரு ப்ரொஃபஸராயிரலாமா இல்லை ஒரு எழுத்தாளர் ஆகிரலாமா இல்லை எதுவுமே பண்ணாமல் வீட்டில் குழந்தையை பார்த்துக்கலாமா நான் என்னவா ஆகணும் உண்மையாக எனக்கு நான் என்ன ஆகணும்னே தெரியல அப்படின்னு ஒத்துக்கவும் ஆரம்பிக்கிறாரு இவர் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு டீச்சர் வேலை கிடைக்கிது வெளியூரில் பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு டீச்சர் வேலை கிடைக்கிது அங்கே போனால் கண்டிப்பாக நிறைய பணம் வரும் ஆனால் அந்த ஊருக்கு நம்ம மூவாயி போனோம் அப்படின்னா இந்த ஊரில் நம்ம மனைவிக்கு நிறைய சொந்தம் இருக்குது நிறைய நண்பர்கள் இருக்காங்க ஒரு வேலை நம்ம வேறு ஊருக்கு போய் அங்கே நமக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா இந்த நண்பர்கள்லாம் அங்கே இருக்க மாட்டாங்க இந்த உறவினர்கள்லாம் அங்கே இருக்க மாட்டாங்க நம்மளோட மனைவி அங்கே தனியாக இருக்கணுமே அப்படின்னு யோசித்து அந்த வேலை வேணான்னு சொல்கிறார் அந்த அளவுக்கு கேன்சர் இவரோட புரிதலை மாற்றிருந்தது நாள் போக போக இவருக்கு இருமல் அதிகமாகிகிட்டே வந்துக்கிட்டு இந்த இருமலை சைன் ஆஃப் க்யூரிங் அப்படின்னு சொல்லுவாங்க கேன்சர் குணம் ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்லுவாங்க லங்ஸில் கேன்சர் அதிகமாக இருக்கிறப்போ அந்த கேன்சர் க்யூராக ஆக அந்த கேன்சர் டெட் செல்லாக லங்ஸ்க்குள்ளேயே வரும் அதனால் நிறைய இருமல் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதை பார்க்க பார்க்க இவருக்கு சந்தோஷமாக இருக்குது நம்மளோட இருமல் அதிகமாகுது அப்போ நம்மளோட கேன்சர் க்யூர் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாரு நாட்கள் போக போக தன்னோட குடும்பத்தோட கோயிலுக்கெலாம் போக ஆரம்பித்தார் கடவுள் அப்படின்றதுக்கான விளக்கம் சயின்ஸில் இல்லை நான் ஏன் கடவுளை நம்பணும் அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்த அதே நபருக்கு இப்போ வாழ்க்கை வேறு விதமான புரிதல்களை கொடுத்தது சயின்ஸில் கடவுளுக்கும் விளக்கம் இல்லை அதே மாதிரி தான் சயின்ஸில் நம்ம வாழ்க்கைக்கு அடிப்படையான சில தேவைகளுக்கும் விளக்கம் இல்லாமல் தான் இருக்குது இந்த வாழ்க்கையுடைய அர்த்தம் என்ன அப்படின்றத சயின்ஸால் சொல்ல முடியாது நம்ம எல்லாேருமே பிறந்தோம் நம்ம எல்லாருமே இறக்க போகிறோம் சயின்ஸ் அவ்வளவுதான் சொல்லுது இதுக்கு நடுவில் என்ன நடந்தாலுமே அது மீனிங்லெஸ் அப்படின்னு தான் சயின்ஸ் சொல்லுது ஆனால் வாழ்க்கையுடைய இறப்பை பார்த்துட்டு திரும்ப வந்த ஒரு நபருக்கு வாழ்க்கையில அர்த்தம் இருக்கு அப்படின்றது கண்டிப்பாக தெரியும் அந்த அர்த்தத்தை சயின்ஸ் தொழிற்தரல அப்படின்ட்டு இருக்கிறப்போ அவருக்கு வேற சில விஷயங்கள் தேவைப்படுது அறிவியலால் சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும் ஒரு கார் எப்படி ஓடுது ஒரு ராக்கெட் எப்படி பறக்குது இந்த கேள்விக்கெல்லாம் அறிவியலால் ரொம்ப சுலபமாக பதில் சொல்ல முடியுது ஆனால் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சில விஷயங்களுக்கு அறிவியலால் பதில் சொல்லவே முடியல அன்புனா என்ன காதல்னா என்ன அறம்னா என்ன பயம்னா என்ன மரணம்னா என்ன உறவுனா என்ன அப்படின்ற இந்த மாதிரியான கேள்விக்கு அறிவியலால் ஒழுங்காக பதில் சொல்ல முடியல இதற்கெல்லாம் பதில் சொல்கிற ஒரு இடமாக ஃபிலாசபி இருக்குது சில நேரங்களில் மதம் இருக்குது அந்த மதத்தை திரும்பவும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு கோவில்களுக்கு போக ஆரம்பிக்கிறார் அங்கே இவர் கற்றுக்கிட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மன்னிப்பு தான் இந்த உலகத்தில் சில நபர்களை நம்ம மன்னிச்சே ஆகணும் அப்படி இவர் மன்னிக்க நினச்ச ஒரு முக்கியமான நபர் அவர் தான் நம்ம எல்லாருக்குமே எது பர்ஃபெக்ட் அப்படின்றது தெரியும் வாழ்க்கையில் இதை செஞ்சுட்டா பர்ஃபெக்ட் அதை சாதிச்சிட்டா பர்ஃபெக்ட் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருப்போம் ஆனால் எல்லாராலேயும் அந்த பர்ஃபெக்டை அடைய முடியாது அப்படின்றது தான் உண்மை அப்படிப்பட்ட பர்ஃபெக்டை நான் அடையலை அப்படின்றதுனால என் வாழ்க்கை முழுமை பெறலை அப்படின்றது கிடையாது அங்கே நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நீ அந்த பர்ஃபெக்டாக அடையலைனாலும் பரவாயில்லை உன்னை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு தன்னைத்தானே மன்னிச்சிக்கிறது அவரை அவரோட வாழ்க்கை போக போக மன்னிக்க ஆரம்பிக்கிறார் பெரிய நியூரோசர்ஜனன் ஆகணும் அப்படின்ற அவசியம் இல்லை பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்ற அவசியம் இல்லை இதெல்லாம் நீ செய்யலைனாலும் தப்பு இல்லை ஒருவேளை தப்பாகவே இருக்கட்டுமே உன்னை நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு அவர் அவரே மன்னிக்க ஆரம்பித்தார் வாழ்க்கையை அழகாக போக ஆரம்பிக்குது நீ பத்து வருஷம் உயிரோடு இருப்ப அப்படின்னு சொல்லி ஏழாவது மாதம் இவரோட கடைசி சிடி ஸ்கேனுக்காக போகிறாரு நமக்கு இன்னும் சில மாதங்களில் குழந்தை பிறக்க போகுது இந்த ஸ்கேனோட நம்ம கேன்சரும் குணமாக இருக்கும் குழந்தையோட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு போகிறார் கடைசி சிடி ஸ்கேனும் பண்ணியாச்சு ரிப்போர்ட்டை பார்க்கல நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன் உரமாக வச்சுருங்க நான் ஈவினிங்காக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் அந்த ரிப்போர்ட் எடுத்து பார்க்குறப்போ பெருசாக அந்த ரிப்போர்ட்டில் வித்தியாசம் தெரியல கடைசியாக லெஃப்ட் சைடில் கொஞ்சம் கேன்சர் இருந்தது இப்பயும் அதே மாதிரி தான் இருக்குது என்னடா இது அப்படின்னு கொஞ்சம் ஆழமாக பார்க்குறப்போ ரைட் சைடில் புதுசாக கேன்சர் வந்துருந்தது இந்த தடவை ரொம்ப பெருசாகவும் வந்திருந்தது இப்போ இவருக்கு வேறு வழியே இல்லை கீமோ தான் கொடுத்தாகணும் அப்படின்னு டாக்டர் எம்மா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க கீமோ கொடுக்கும்போது போது தான் தெரியுது இந்த கீமோ தெரப்பின்றது எவ்வளவு கொடூரமான விஷயம் உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு எலும்பும் ஒடையிற மாதிரி வலிக்குது சாப்பிட்றதுன்றது ஒரு சுகம் வாய்ந்த செயல் தான் ஆனால் இப்போ வாயில் எதை வச்சாலும் கடல் தண்ணியை குடிக்கிற மாதிரி உப்பு தான் கதிக்குது எழுந்து உட்காந்து புத்தகம் படிக்கிறத பற்றிலாம் நினச்சி கூட பார்க்க முடியல சின்ன வயசில் நிறைய பாக்ஸிங் மேட்செலாம் போய் எலும்பெல்லாம் உடஞ்சிருக்கு ஆனால் அந்த வழியெலாம் இந்த வழிக்கு முன்னாடி நிற்கவே முடியாது அவ்வளவு கொடூரமாக இருக்குது இந்த கீமோ தெரப்பி தினமும் டையேரியா போய்கிட்டே இருக்குது டயேரியா வர வர ரொம்ப அதிகமாகுது டீஹைட்ரேஷன் அதிகமாகுது அதுக்காக ஏதோ ஊசியை உள்ளே போடுறாங்க அது என்னோட கிட்னியை இப்போ ஃபெயிலாகிக்கிட்டே வருது அப்படின்றதெல்லாம் உணர்றாரு பரிசோதனையில் இவரோட உடம்புல இருக்கிற சோடியம் அளவு உயிருக்கே ஆபத்தான அளவில் இருக்குது அப்படின்னு தெரிய வருது உடனடியாக அறக்க பறக்க ஐதியூக்கு மூவ் பண்ணுறாங்க மனைவி எப்போ தான் முப்பத்தெட்டு வாரம் ப்ரெக்னென்ட் என்ன செய்கிறதுனே தெரியல இப்போ அங்கே டாக்டர் எம்மாவும் இல்லை யாரோ புது புது டாக்டர் இருக்காங்க அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது டிபேட் பண்ணுறாங்க ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்காங்க யாருமே ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி தெரியல இவர் யோசிக்கிறாரு இப்போ மட்டும் எம்மா நம்ம கூட இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்ச அடுத்த நிமிஷம் சினிமாவில் வர மாதிரி கதவை திறந்துட்டு எம்மா உள்ளே வராங்க இப்போ தான் உங்களை பற்றி யோசித்தேன் கரெக்டாக வந்துட்டீங்க போங்க அப்படின்னு சொல்கிறப்போ எம்மா சொல்கிறாங்க இல்லை பால் நீ என்னை பற்றி யோசிச்சு ஏழு நாளுக்கு மேலே ஆகுது கடந்த ஒரு வாரமாக நீ கோமால தான் இருந்த அப்படின்னு சொல்கிறாங்க அதை நினச்சி ரொம்ப ஷாக் ஆகுறாரு கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் போகுது இப்போ எம்மா கேட்குறாங்க பால் லாஸ்ட் சிடி ஸ்கேனை நீ பார்த்தியா அப்படின்னு இல்லைங்க இப்போல்லாம் நான் ரிப்போர்ட் பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு இல்லை பால் உண்மையாக உன் கேன்சர் குறைய ஆரம்பிக்குது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு வருஷம் உயிரோடு இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இவரால் அதை நம்பவே முடியல பத்து வருஷம் உயிரோடு இருப்ப அப்படின்னு சொன்னப்போ நீ ஒரு டாக்டராக பேசுனீங்க நீங்கள் சொன்னதில் ஒரு கான்ஃபிடன்ட் தெரிஞ்சிது இப்போ என்னோடய அப்பா மாதிரியே நீங்கள் ஜஸ்ட் என்ன ஆசைப்படுறீங்களோ அதை சொல்கிறீங்க நீங்கள் இப்போ டாக்டராக பேசலை என்னோடய தோழியாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு இவர் நிறைய மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்கள் பேசுகிறத கேட்டிருக்காரு இப்போ எம்மா சொன்ன அஞ்சு வருடமோ அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் பேசுகிற வார்த்தைகள் மாதிரி தான் இருந்தது பெருசாக அதில் எந்த அர்த்தமும் இல்லை திடீர்னு லூசியோட அம்மா கிட்டேருந்து ஒரு ஃபோன் கால் வருது லூசிக்கு பிரசவ வழி வந்துருச்சு உடனடியாக வாங்க அப்படின்னு இவங்களை கூப்பிடுறாங்க இவரை ஒரு வீல் சேரில் வச்சு இவங்க அப்பா தள்ளிட்டு போகிறாரு அந்த ஹாஸ்பிட்டலோட குளிர் தாங்க முடியாமல் நடுங்கிக்கிட்டே உள்ளே உட்காந்துருக்காரு கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணி இரவு இருக்கும் உங்களோட குழந்தை வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நர்ஸ் இவரை கூப்பிடுறாங்க இவர் பக்கத்தில் போய் பார்க்குறாரு ஒரு அழகான பெண் குழந்தை உங்களை மாதிரியே குழந்தைக்கும் முடி அப்படின்னு நர்ஸ் சொன்னப்போ இவருக்கு சிரிக்கிறதுக்கு தெம்பு இல்லை இருந்தாலும் சிரித்தார் இந்த குழந்தையை நான் தூக்கிக்கிட்டுமா அப்படின்னு ஆசையாக கேட்குறப்போ நர்ஸ் சொன்னாங்க உங்களால் இவ்வளவு இடையை தூக்க முடியாது அப்படின்னு அப்போ நான் தொட்டாது பார்த்துக்கட்டுமா அப்படின்னு அவர் கேட்குறப்ப நர்ஸால் எதுவுமே சொல்ல முடியல ஒரு கையில் குழந்தையோட கை இன்னொரு கையில் மனைவியோட கை இவ்வளவு நாள் இவர் தேடிகிட்டு இருந்த கேள்விக்கான பதில் இப்போ இவருக்கு கிடச்சால் மாதிரி இருந்தது வாழ்க்கையுடைய அர்த்தம் என்னன்ற கேள்விக்கான பதில் இவருக்கு இப்போ தெரிஞ்ச மாதிரி இருந்தது வாழ்க்கையுடைய அர்த்தத்துக்கான பதில் இவரோட கையில் இருக்கிற மாதிரியே இருந்தது ஆனால் இவரோட கையில் இவரோட வாழ்க்கை மட்டும்தான் இல்லை இவ்வளவு நாள் சவப்பட்டியாக இருந்த இவரோட வீட்டுக்கு இப்போ ஒரு உயிர் வந்துருச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் புது புது விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது முதல் முறை சிரிக்கிறா முதல் முறை பாப்பான்னு சொல்கிறா முதல் முறை தவழ்ந்து போகிறா முதல் முறை அழறா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருந்தார் இவர்கிட்ட இப்போ இல்லாத ஒரே ஒரு விஷயம் நேரம் மட்டும்தான் இந்த கேன்சர் ரொம்ப கொடூரமான விஷயம் உங்கள்கிட்ட இருக்கிற நேரத்தை அது எடுத்துரும் ஆனால் நேரத்தை மட்டும் எடுத்தால் பரவாயில்ல இருக்கிற நேரத்தையும் தரமற்ற ஒரு நேரமாக மாற்றிட்டு போயிடும் குழந்தை ஓடியாடி விளையாடுறப்போ கூட ஓடியாடி விளையாட முடியல அப்படின்னா பரவாயில்ல ஆனால் ஓடி ஓடியாடி விளையாடுறப்ப உட்காந்ததை பார்க்கக்கூட முடியலன்னா அது எவ்வளோ கொடூரமான விஷயம் இவரோட எதிர்காலம் ஒரு மிகப்பெரிய ஏணி மாதிரி செங்குத்தாக இருந்தது இது ரொம்ப பெரிய உயரத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போக போதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தார் ஆனால் திடீரெனு எதிர்பார்க்காம கீழே சரிஞ்சு விழுந்துருச்சு இப்போ இவர்கிட்ட எதிர்காலம்னு ஒன்று இல்லவே இல்லை நிகழ்காலம் மட்டும்தான் இருக்குது இவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு எதிர்காலம் இவருடைய குழந்தை கேடி மட்டும்தான் இவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு இயக்கம் இந்த குழந்தைக்கு நினைவு இருக்கிற வயது வரைக்குமாவது நம்ம உயிரோடு இருந்துட மாட்டோமா அப்படின்ற ஒரு சின்ன தான் ஆனால் அது முடியாதுன்னு அவருக்கே தெரியும் ஞாபகமும் உயிரும் வெறும் மனிதனுக்கு மட்டுமா இருக்குது எழுத்துக்கும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு சில கடிதங்களை இந்த குழந்தைக்காக நம்ம எழுதி வச்சுட்டு போகலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு எதற்கு கடிதம் ஒரு புத்தகமே எழுதலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு அந்த புத்தகம்தான் இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்க இந்த புத்தகம் இந்த புத்தகத்தை அவரோட குழந்தை மட்டும் படிக்க போகிறது இல்லை அப்படின்றது அவருக்கு தெரியும் இதை படிக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு கருத்தை விட்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறார் நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே இறந்துக்கிட்டு இருக்க மனிதர்களை கட்டாயம் பார்ப்போம் அப்படி ஒரு மனிதனை பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு சந்தோஷத்தையும் அன்பையும் கொடுக்க தவறிடாதீங்க அப்படின்னு சொல்கிறார் கொஞ்சம் வெளியே போய் பாருங்கள் நீங்கள் பார்க்குற அத்தனை மனிதனுமே இறந்துக்கிட்டு இருக்க மனிதன் தான் கண்ணாடியை பாருங்கள் அதில் தெரிகிற மனிதனுமே இறந்துக்கிட்டு இருக்க மனிதன் தான் அந்த மனிதர்களுக்கெல்லாம் அன்பையும் பாசத்தையும் கொடுக்க தவறிடாதீங்க இந்த வரிகள் தான் பால் இந்த புத்தகத்தில் எழுதின கடைசி வரிகள் சில சமயம் நம்ம எழுதுகிற கதையோ நம்ம வாழ்க்கையுடைய கதையோ அது எங்கே முடியணும் அப்படின்ற முடிவை நம்ம எடுக்கிறது இல்லை அதே மாதிரி தான் இந்த புத்தகத்தோட பக்கங்களும் இன்னும் கொஞ்சம் நீண்டு போகுது அதை எழுதினது லூசி பாலோட மனைவி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மார்ச் ஒன்பதாம் தேதி பால் இறந்து போகிறார் தன்னோட குழந்தை பிறந்து எட்டு மாதம் கழித்து குழந்தை பிறந்த அதே வார்டுக்கு கொஞ்சம் பக்கத்திலேயே அவரோட உயிரும் போகுது ஒருவேளை கேடி பிறந்ததுலேருந்து பால் இறக்கிறதுக்கு நடுவில் நீங்கள் அமெரிக்கா போயிருந்தீங்கன்னா அங்கே ஏதோ ஒரு வீதியில் ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப மெலிந்த ஒரு நபரும் ஒரு பெண்ணும் ஒரு அழகிய குழந்தையும் சாப்பிட்றதை நீங்கள் பார்த்துருக்கலாம் அது வேற யாரும் இல்லை நம்ம பால் தான் அதை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த நபர் அடுத்த ஒரு வருஷத்தில் இறந்துருவார்னு உங்களால் கண்டிப்பாக சொல்லியிருக்கவே முடியாது அதனால தான் லூசிக்கும் இது புரியவே இல்லை இது எப்படி சடனாக நடந்தது இது எப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க சொல்கிறாங்க கேடி பிறந்து ஒரு அஞ்சு மாதம் இருக்கும் அவளோட ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ் அன்னைக்கு பால் என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னார் என்னோட கேன்சர் இப்போ கீமோ தெரப்பிக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதை நிறுத்திடுச்சு கேன்சர் ரெசிஸ்டன்ஸை வளர்த்துக்கிச்சு கண்டிப்பாக நான் சாக போகிறேன் அப்படின்னு சொன்னார் தான் சாக போகிறேன் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் வேக வேகமாக செஞ்ச ஒரு வேலை என்னன்னா இந்த புத்தகத்தை எழுதுனது தான் இந்த புத்தகத்தை எழுதுகிறப்ப அவருக்கு எவ்வளவு வழி இருந்திருக்கும் அப்படின்றத இவ்வளவு நேரம் இந்த கதையை கேட்டவங்க எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் லூசி சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் மதியம் சமைச்ச சாப்பாட்டை குப்பை தொட்டியில் கொட்டுறப்போ காலில் சமைச்ச சாப்பாடு ஃப்ரெஷ்ஷாக உள்ளே இருக்கும் அப்படின்னு பால் இப்போ சாப்பிட்ற மாட்டாரா அப்போ சாப்பிட்ற மாட்டாரான்னு சமைப்போம் ஆனால் அவர் சாப்பிடவே மாட்டார் எங்களுக்கும் சாப்பிட தோணாது இரவு மட்டும் சாப்பிட்ருவீங்களா அப்படின்னு கேட்காதீங்க இரவு நாங்கள் சமைக்கவே மாட்டோம் ஏன்னா கேன்சர் வந்துருச்சுன்னா ரொம்ப நேரம் முழிச்சிக்கிட்டுலாம் இருக்க முடியாது சீக்கிரமாக நாங்கள்லாம் தூங்கிடுவோம் ஒரு நாள் திடீர்னு தலைவலிக்குது அப்படின்னு சொல்கிறாரு நாங்கள் எம்ஆர்ஐ எடுத்து பார்க்குறப்போ அவரோட கேன்சர் தலைக்கும் பரவி இருந்தது எத்தனை தடவை சொல்லியிருப்பார் மூளையில் மட்டும் ஒரு பிரச்சனை வந்தால் வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் இப்போ அவரோட மூளையிலேயே ஒரு பிரச்சனை இந்த மூளை தான் மொழியை உருவாக்குது உறவை உருவாக்குது உணர்வை உருவாக்குதுன்னுலாம் சொல்லிக்கிட்டு இருந்த அவருக்கு மூளையில் ஒரு பிரச்சனைன்றத தாங்கிக்கவே முடியல பாலோட கையை கோத்துக்கிட்டு உட்காந்துருக்கும் போதெல்லாம் அவரோட இறுதி சடங்கு தான் எனக்கு நினைவுக்கு வரும் இன்னும் சில நாட்களில் இவர் என்னை விட்டு போயிடுவாருன்னு நினைக்கிறத என்னால் தாங்கிக்கவே முடியாது இரவு அவர் தூங்குறத பார்த்தா அவ்வளவு பாவமாக இருக்கும் அதை பார்த்து அழுகை தாங்க முடியாமல் நான் ஹாலுக்கு ஓடி வந்துடுவேன் ஹாலில் வந்து பார்த்தா என்னோடய மாமனார் அதுக்கு முன்னாடியே உட்காந்து அழுதுகிட்ருப்பார் ஒரு ஞாயித்துக்கிழமை சாயங்காலம் ரொம்ப மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சு இவரால் இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொன்னார் உடனடியாக ஆம்புலன்ஸ் கால் பண்ணி வர வச்சோம் அதில் போய்ட்டுருக்கும் போதே என்கிட்ட காதில் பொறுமையாக சொன்னார் ஒரு வேளை இது இப்படி தான் முடியும் போல் அப்படின்னு என்னால் அதை தாங்கிக்கவே முடியல ஹாஸ்பிட்டலில் வந்து அவர் அட்மிட் பண்ணிட்டோம் அட்மிட் பண்ண உடனே அவர் எங்கள்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னை இதுக்கு மேலே காப்பாற்றாதீங்க என்னோடய மூளையில் நிறைய சேதம் ஏற்பட்டுருச்சு இதுக்கு மேலே என்னை நீங்கள் காப்பாற்றினீங்கன்னா என் வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் தான் போகும் அப்படின்னு சொன்னார் எத்தனையோ பேஷண்ட்டோட வாழ்க்கையில் அர்த்தம் இருக்குமா இருக்காதான்னு யோசித்து முடிவெடுக்க வேண்டிய வேலை அவருக்கு இருந்தது கடைசியாக அவரோட வாழ்க்கைக்கே அந்த முடிவெடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுருச்சு அவர் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கப்போ அவரோட அம்மா சொன்னாங்க நீ பேசாமல் கொஞ்ச நேரம் படுப்பா நீ கொஞ்சம் நேரம் தூங்கு அப்படின்னு சொன்னாங்க அவர் தூங்கிட்டாரு ஆனால் எங்கள் குடும்பத்தில் வேறு யாரும் தூங்கலை நாங்கள் அங்கே சுற்றி உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தோம் நான் கடைசியாக எங்கள் குடும்பத்தில் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா மேபி பால் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும் இதுக்கு மேலேயும் அவருக்கு ஏன் இந்த வழியை நம்ம கொடுக்கணும் அவரை நம்ம சாக தான் அனுமதிக்கலாமே அவர் அவர் நினச்ச மாதிரி அவரோட வாழ்க்கையை இங்கே முடிச்சுக்கிட்டுமே அப்படின்னு நான் சொன்னேன் எல்லாரும் அதற்கு கொஞ்சம் நேரம் யோசித்து அழுதுட்டு சம்மதனமும் கொடுத்தாங்க அடுத்த நாள் காலையில் பால்கிட்ட எங்களோட முடிவை நாங்கள் சொன்னோம் பால் இதற்கு மேலேயும் இந்த வழியை நீ இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது நான் சாக அனுமதிக்கிறேன் அப்படின்னு பால்கிட்ட சொன்னேன் கடைசியாக உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை கேடி எங்களோட குழந்தையை எடுத்துகிட்டு வந்து பாலோட கையில் கொடுத்தோம் இருக்கி அணைச்சிக்கிட்டார் இப்போ என் காதில் வந்து பொறுமையாக சொன்னார் நான் தயார் அப்படின்னு அவர் எதற்கு தயார்ன்னு நினைக்கிறீங்க பீட்டிங் சப்போர்ட்டை எடுக்கிறதுக்கு தயார் வழி நிவாரணியான மார்ஃபினை உடம்புல செலுத்திக்கிறதுக்கு தயார் நான் சாக தயார் அப்படின்னு பால் என்கிட்ட சொன்னார் என்னோடய ஒட்டுமொத்த குடும்பமும் அந்த அறைக்குள்ளே வந்துருச்சு நான் பாலோட அவரோட படுக்கையில் எரிப்படுத்தேன் எங்களோட கடைசி படுக்கையை நான் அவர் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் அவரோட கண்ணில் கண்ணீர் வந்தது அந்த அறையில் இருக்கிற எல்லாரோட கண்லேயும் என்னால் கண்ணீரை பார்க்க முடிஞ்சுது அவர் என்கிட்ட கடைசியாக சொன்னார் அந் நான் எழுதின அந்த புத்தகத்தை மட்டும் எப்படியாவது ஏதாவது ஒரு வடிவத்தில் பப்ளிஷ் பண்ணிவிடு அப்படின்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டார் என்னை காதலிக்கிறதா கடைசியாக ஒரு தடவை அவர் என்கிட்ட சொன்னார் எத்தனையோ முறை அவரோட படுக்கையை நான் பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் நினச்சே பார்த்ததில் இவ்வளவு சீக்கிரம் அவரோட படுக்கையில் நான் படுத்திருப்பேன் அப்படின்னு ஒரு மணி நேரமானது ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் அவரோட ப்ரீத்திங் சப்போர்ட்டை மாஸ்கை நாங்கள் எடுத்தோம் மார்ஃபினை இன்ஜெக்ட் பண்ணோம் உனக்கு வலிக்குதா பால் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டப்போ ரொம்ப அப்படின்னு என்கிட்ட சொன்னார் இன்னும் அதிகமான மார்ஃபினை உடம்புல செலுத்தினோம் அவரோட அப்பாவும் அம்மாவும் அவரோட தலையை கோதி விட்டுக்கிட்டு இருந்தாங்க நானும் என்னோடய குழந்தையும் அவரை அணைச்சி படுத்துக்கிட்டு இருந்தோம் ஒன்பது மணி நேரம் இப்படியே போச்சு ஒன்பது மணி நேரம் கழித்து அந்த மானிட்டர்லேருந்து பீப் சத்தம் வரது நின்றுது பால் கடைசியாக ஒரு தடவை பெருமூச்சு விட்டார் பால் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்னை வேறு ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு பல தடவை சொன்னார் ஆனால் என்னால் பாலை தவிர வேறு ஒரு நபரை நினச்சி பார்க்கவே முடியல என்னை விட்டு பால் போன மாதிரியே எனக்கு தெரியல அவர் எனக்காக விட்டுட்டு போன குழந்தை இன்னும் இருக்குது அவர் எனக்காக விட்டுட்டு போன இந்த குடும்பம் இன்னும் எனக்கு இருக்குது அவர் எனக்காக விட்டுட்டு போன அந்த சோகமும் என்கிட்ட இன்னும் இருக்குது அவரோட கல்லறையில் நாங்கள் வச்ச பூ இன்னும் வாடாமல் நான் பார்த்துக்கிறேன் ஒவ்வொரு நாளும் அந்த பூவை மாற்றிக்கிட்டே இருக்கேன் இப்படி இருக்கும்போது நான் எப்படி வேறு ஒரு நபரை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு லூசி நம்மள்கிட்ட கேட்குறாங்க இந்த கேள்வியை கேட்டு இந்த கதையையும் முடிக்கிறாங்க ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் எதுவும் சொல்ல விரும்பலை ஏன்னா வாழ்க்கையுடைய அர்த்தம் என்னன்ற தேடல் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் ஆனால் வாழ்க்கையுடைய அர்த்தம் அப்படின்றது எல்லாேருக்கும் சமம் கிடையாது உங்கள் வாழ்க்கையுடைய அர்த்தம் என்ன அப்படின்றத உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு சொல்லாது உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க உங்கள் வாழ்க்கையுடைய அர்த்தம் என்னன்றது உங்களோட மரணத்தால் மட்டும்தான் உங்களுக்கு சொல்ல முடியும் உங்களோட மரணத்தை ஒரு தடவை பார்த்து என் வாழ்க்கையுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டு பாருங்கள் அது ஒரு கதையே சொல்லும் அந்த கதை தான் உங்கள் வாழ்க்கையுடைய அர்த்தம் இந்த கதை ஒவ்வொரு நபருக்கு வெவ்வேறு விதமாக இருக்கலாம் ஒருத்தவங்களுக்கு பெரிய சாதனையாக இருக்கலாம் இன்னொருத்தவங்களுக்கு பணமாக இருக்கலாம் இன்னொருத்தவங்களுக்கு குடும்பமாக இருக்கலாம் ஆனால் உங்கள் மரணம் எதை கேட்குதோ அதை நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கும் திரும்பவும் பால் இதில் கடைசியாக சொன்ன ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் நீங்கள் என்றைக்கே ஒரு நாள் இறந்துக்கிட்டு இருக்க ஒரு மனிதனை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தையும் அவங்களுக்கு ஒரு சின்ன அன்பையும் கொடுக்க தவறிடாதீங்க சுற்றி பாருங்கள் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே இறந்துக்கிட்டு தான் இருக்காங்க கண்ணாடியில் பாருங்கள் அந்த நபருமே இறந்துக்கிட்டு தான் இருக்கார் அவங்களுக்கெல்லாம் அன்பையும் சந்தோஷத்தையும் கொடுக்க தவறிடாதீங்க ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் முக்கியமாக இந்த மாதிரி கதை சொல்லணும் அப்படின்னா அது கொஞ்சம் கடினமான வேலையாக இருக்குது ஏன்னா டைம் கன்சியூமிங்காக இருக்குது கதை சொல்கிறது அப்படின்றது ஜஸ்ட் ஒரு நாலேஜ் ஷேரிங்காக இருக்காது கொஞ்சம் எமோஷனையும் நான் ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அது கொஞ்சம் கடினமான வேலையாக இருக்குது அதனால் இந்த மாதிரி வீடியோ நல்லா இருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மேபி நல்லா இருந்தால் மட்டும் தான் இதை திரும்ப பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்திங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க